இம்மை வாழ்வுக்காக மட்டும் ஒருவன் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய மனிதனாய் மனுஷனா அந்த பூமியில் இருந்தால் அவனை விட பரிதாபத்துக்குரிய மனுஷவர் யாருமே இல்லை. இவ்வுலக வாழ்வுக்காக மட்டும் நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பவர்களாய், இவ்வுலக வாழ்வுக்காக மட்டும் நீங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடியவர்களாய், இந்த உலக வாழ்வுக்காக மட்டும் அருங்குடைக்கு போகக்கூடியவர்களாய், இந்த உலக வாழ்வுக்காக மட்டும் விண்ணப்பங்களுக்காக மட்டும் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மட்டும் இந்த உலகத்தின் வாழ்வுக்காக மட்டும் கடவுளை நம்பி வரக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை விட ஒரு பரிதாபத்துக்குரிய ஜனம் இந்த பூமியில் வேறு யாருமே இல்லை. இதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் இயேசு வந்தார், அதுக்கு தான் இயேசு பாடுபட்டார், அதற்கு தான் இயேசு ரத்தம் சிந்தினான், அதற்கு தான் இயேசு மரித்தார், அதற்குத்தான் இயேசு உயிர்த்தார், அதற்குத்தான் பரிசுத்தாவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க, அதற்காகத்தான் திருவிழா, அதற்காகத்தான் திருப்பலி, அதற்காகத்தான் கொண்டாட்டம், அதற்காகத்தான் ஜெபங்கள், அதற்காகத்தான் தியானங்கள், அதற்காகத்தான் உபவாசங்கள். இம்மை வாழ்வுக்காக மட்டும் ஒன்று கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம், இம்மை வாழ்வுக்காக மட்டும் ஒருவன் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பவனாக இருந்தால் அவனை விட பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதன் இந்த பூமியில் வேறு யார் இல்லை. எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, இது வேண்டும் ஆண்டவரே, அது வேண்டும் ஆண்டவரே, இது வேண்டும் என்று கேட்பதற்காக மட்டும் கடவுளை நம்பி நாம் யார்கிட்ட வரக்கூடாது, கடவுள்கிட்ட வரக்கூடாது. கேட்கறது தப்பு இல்லை, அதுக்காக மட்டுமே நாம் கடவுளை பயன்படுத்தக்கூடாது. இன்றைய நாளிலே கடவுள் காலை ஒளியிலே எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், நீ இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சுவிசேஷம் நற்செய்தியை அவர்கள் எந்த அளவுக்கு ஏற்று அதை தனதாக்கிக் கொள்கிறார்களோ, நல்லா கவனிச்சிங்க, கொடுக்கப்படுகிற நாம் தியானிக்கிற இந்த வார்த்தைகளை வருகிற மக்கள் பங்கு பெறுகிற மக்கள் இங்கே இருந்தாலும் சரி வெளியில் போய் மற்றோடு இங்கே பங்கு பெறுகின்ற பொழுதும் சரி, இந்த வார்த்தையை யாரெல்லாம் தனதாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை நான் எனதாக்கிக் கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தை எனக்கு தான், எனக்கு தான் கடவுள் கொடுத்தான், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று ஒரு திண்ணத்தோடு தங்கள் வாழ்க்கையை யார் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களினுடைய வாழ்க்கையை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த நாட்களிலே என்ன நமக்குன்னா, நமக்கு நம்முடைய பிரேயர் டீமுக்கு என்ன பேர்னாக்கா, கிங்டம் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி, கிங்டம் ஆஃப் காடு மினிஸ்டி, இறையாட்சியின் ஊழியம், விண்ணரசின் ஊழியம், அல்லது தேவராட்சியத்தின் நல்ல மொழிபெயர்ப்பு, தேவராட்சியத்தின் கடவுளுடைய அரசின் ஊழியம். அதுதான் நம்முடைய, நான் தான் நான் ஊழியம் செய்யும், நம்ம தான் ஊழியம் செய்கிறோம். பிரைஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றும் என்றி தனியாக அப்படின்னு நினைக்க, நம்ம தான் அந்த ஊழியத்தை வச்சுருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களில் கடவுள் கொடுக்கக்கூடிய வார்த்தை மத்தேயு நற்செய்தி 6:10, மத்தேயு நற்செய்தி 6:10. நல்லா கவனிச்சிங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான், உம்முடைய ராஜ்யம் வருக. நீங்கள் நான் எதற்காக வாழ வேண்டும், நீங்கள் நான் எதற்காக பாட வேண்டும், நீங்கள் நான் எதற்காக ஓட வேண்டும், நீங்கள் நான் எதற்காக கடவுளை வணங்க வேண்டும், நீங்கள் நான் எதற்காக கடவுளை வழிபட வேண்டும், நீங்கள் நான் எதற்காக திருப்பலிக்கு செல்ல வேண்டும், நீங்கள் நான் எதற்காக நற்கனியை உட்கொள்ள வேண்டும், நீங்கள் நான் எதற்காக இயேசுவின் ரத்தத்தை குடிக்க வேண்டும், நீங்கள் நான் எதற்காக இயேசுவின் ஆவி நிரம்பப்பட வேண்டும், நீங்கள் நான் இயேசு எதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற வேண்டும், நீங்கள் நான் எதற்காக இயேசுவின் கிறிஸ்து சிந்தையை கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் நான் எதற்காக இயேசுவின் கிறிஸ்துவின் நற்செய்தியை நான் வாழ்ந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த இவ்வளவு பேச்சு, அதுக்கு தான் இவ்வளவு மூச்சு. கடவுளுடைய அரசுக்காக, இறையாட்சிக்காக நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்று கடவுள் இந்த நாட்களில் செய்தியை எல்லா வழியாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் காலம் சுருங்கிடுச்சு. வெதர் யூ பிலீவ் ஆர் நாட், ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட், பட் காலங்கள் சுருங்கிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி விட்டது, தேவராஜ்யம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, கடவுளுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. ஓடிட்டே இருக்காதீங்க, பொண்ணை சேர்ப்போம், பொண்ணை சேர்ப்போம், பொருளை சேர்ப்போம், பொருளை சேர்ப்போம், பொண்ணை சேர்ப்போம், பொருளை சேர்ப்போம், பொருளை சேர்ப்போம், வீட்டை கட்டுவோம், வாசலை கட்டுவோம், அதை கட்டுவோம்னு சொல்லி தப்பு கிடையாது. அந்த கவனங்கள் முழுவதும் அதிலே இருக்கக்கூடாது, அது ஒரு பார்ட்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் யாருக்குள் இருக்க வேண்டும், இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை காத்திருந்து அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நாம், அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமாக்க நம்மை நாம், அந்த ராஜ்யத்தை சொந்தப்படுத்தி கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட முதல்ல பார்த்தோம் மத்தேயு நற்செய்தி 6:10 சொல்லப்படுகிறது என்ன வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருகம். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால் எப்போ அவர் ராஜ்யம் இந்த பூமிக்கு வருதோ, எப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு, அவருடைய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய அரசாங்கம் என்னைக்கு பூமிக்கு வருதோ, அவர் கவர்மெண்ட் என்னைக்கு இங்கே வருதோ, அப்போ தான் அவர் சித்தமே பரிபூர்ணமாக செய்ய முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவர் சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும். கடவுளுடைய அரசு, இறை ஆட்சி, விண்ணரசு, தேவனுடைய ராஜ்யம் என்னைக்கு இந்த இங்கே வருகிறதோ அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தம், கடவுளுடைய சித்தம் பரிபூர்ணமாக இந்த பூமியில் செய்யப்படும். அப்படி பரிபூர்ணமாக கடவுளுடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழினாக்கா, இந்த வானத்தில் இந்த பூமியில் அதை அவர் செய்ய மாட்டார். இந்த பூமியிலையும் இந்த வானத்திலையும் கடவுள் தன் சித்தத்தை நிறுவனா, புதிய வானத்தில் புதிய பூமியில் தான் தன் சித்தத்தை நிறைவேற்றுவார். புதிய வானத்தில் புதிய பூமியில் தான் தன் ஆட்சியை ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்குற அந்த வானமும் நீங்க பார்க்குற அந்த பூமியும் மறைந்து போகும், அழிந்து போகும், காணாமல் போகும், உருகி போகும், வெந்து போகும், நொந்து போகும், இல்லாமல் போகும். கடவுள் உங்களுக்காக எனக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கி அங்கே தன் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக ஒன்று, கடவுளுடைய ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யம் வரணும்னா அவர் சித்தம் இங்கே நடக்கணும். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னாலும், அவர் சித்தம் பரிபூர்ணமாக, அவருடைய திருவுளம் பரிபூர்ணமாக செய்யப்பட வேண்டும் சொன்னாலும், இந்த பூமியில் அல்ல, இந்த வானத்தில் அல்ல, புதிய வானத்தில் புதிய பூமியில் தான் அது நடைபெறும். இரண்டாவது பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்குறோம் இது ஏற்கனவே இருந்த ராஜ்யம்தான். அது இடையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து கட்டாக இருக்கு, மறுபடியும் ரெனிவல் பண்ணுறார், அவ்வளோதான். இது ஏற்கனவே இருந்த ராஜ்யம் தான், இப்போ தான் வந்து தொடங்க போகிறாருன்னு இல்லை. இந்த ராஜ்யம், இந்த இறையாட்சி, இந்த விண்ணரசு என்பது ஏற்கனவே இருந்தது தான், ஏற்கனவே கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்டது தான். அது இடையில ஒரு பிரேக் ஆச்சு, மறுபடியும் அதை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். யாராவது ஒருவர் சத்தமாக மத்தேயு நற்செய்தி 25:34 வாசிங்க. நல்ல இங்கே வருங்க. என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே வாருங்கள், முதவரி. ரெண்டாவது, உலகம், உலகம் என்னைக்கு உலகத்தை படைச்சாரோ, உலகம் தோன்றியது முதல் அப்பயே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்சியை, ராஜ்யத்தை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போவே ஸ்தாபிக்கல, இப்போ ஆரம்பிக்கல. உலகத்தின் உலகன் ஒன்று படைச்சல, ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பதாகவே பூமியை படைப்பதற்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சாரு பார்த்தீங்களா. உலகத்தை படைக்கும் முன்பதாகவே இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. மைக்கு கொடுத்தீங்க, நல்லாயிருக்கும். ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மறுபடியும் வாசிக்க அந்த வசதிப்படி தயவுசெய்து கேட்போம். மத்தேயு நற்செய்தி 25:34 உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள். பைபிளில் கடவுள் என்னைக்கு பொய் சொல்லுவாரா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தன் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டாரு. அன்னை ஏற்படுத்துகிற ராஜ்யம் தான் இந்த இன்னைக்கு வந்திருக்கு, வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து புதிய வனம் புதிய விதத்தில் புதிதாக ஆரம்பிக்க ராஜ்யம் இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உருவாக்கப்பட்ட அரசு, உருவாக்கப்பட்ட இறையாட்சி, உருவாக்கப்பட்ட விண்ணரசு, உருவாக்கப்பட்ட ராஜ்யம். இதை பெற்றுக்கொள்ள தந்தையின் ஆசை பெற்றவர்களே எல்லோரும் எடுத்து வாருங்கள். தொடக்க நூல் 2:10 8:10 வாசிக்கின்ற பிறகு, பிரியமானவர்களே, பூமியில கிழக்கு பகுதியில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, பூமியில கிழக்கு பகுதியில் ஏதேன் தோட்டம், பரலோகத்தில் கிடையாது, பூமியில கிழக்கு பக்கமாக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினான், அதில் வாழ்வு தரும் மரத்தை வைத்தான், அதில் நன்மை தீயும் அறியும் மரத்தை வைத்தான், ஆதாமை உண்டாக்கினான், ஏவாளையும் உண்டாக்கினான். அங்கே அந்த ராஜ்யத்துக்கு கடவுள் தான் அரசர், வான தூதர்கள் தான் சேனாதிபதிகள், ஆதாம் ஏவாளம் அவருக்கு பின் வருகின்றவள் தான் அவருடைய சந்ததிகள். அழகை தான் என்னவா இருக்கு, அழகை தான் எதிரி, அழகை தான் எதிரி. ஏதேன் தான் வந்து அவருடைய தலைநகர், அந்த தோட்டம் தான் அவருடைய அரசவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே தான் ஆதாம் ஏவாளம் உண்டாக்கி தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டாரு, கீழ்ப்படியாமல் போனபடியினால்
ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் திருவசனம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற எவனும் திருச்சட்டத்தை மீறுகிறான், திருச்சட்டத்தை மீறுகிற எவனும் பாவம் செய்கிறான் என்ற வசனத்திற்கேற்ப அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், பாவம் அவர்களுக்குள் வந்தது. என்ன வந்துச்சு? மகிமை இழந்தார்கள், மகிமை இழந்தார்கள், அவர்களுக்குள் பாவம் வந்தது, நிர்வாணமாய் மாறினார்கள், அவர்கள் கண்கள் திறந்தது. அதனால் அந்த புண்ணியமான இறையாட்சி இருக்கிற தேவராஜ்யம் இருக்கிற ஏதேன் தோற்றத்துக்குள்ளே அவங்களால் நிற்க முடியல. கடவுள் வரக்கான்றது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை, அவங்களால அங்கே நிற்க முடியல. ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் 22-24 வரை தொடக்க நூல். ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் 22-24 வரை அவர்களை தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியே அனுப்பி அந்த தோட்டத்துக்கு கேரும்பீன்களை காவலாக வைத்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஹலேலூயா, ஹலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இப்போ கடவுள் எதை இழந்துட்டானா, ஒரு ராஜ்யத்தை ஆரம்பித்தார், அவர் தான் அரசராக உட்கார்ந்தார், சேனாதிபதிகளாக சம்மனுசுகள் இருந்தாங்க, ஒரு சந்ததியை பெற்றெடுப்பதற்காக ஆதாம் எவ்வளோ உண்டாக்குனார். ஆனால் என்ன ஆயிடுச்சாங்க, தடைப்பட்டு போச்சு. இப்போதைக்கு இந்த ராஜ்யம் வேணான்னு சொல்லி கேட்டை போட்டு கடவுள் க்ளோஸ் பண்ணிட்டான். மறுபடியும் அந்த ஏதோ தோட்டம் வரும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கேட்டு போட்டாச்சு. இதை தான் கடவுள் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், லூக்காஸ் நற்செய்தி 19:10 சொல்லுகிறார், இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தான். எதை? இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக, இழந்து போன அரசை மறுபடியும் கொண்டு வருவதற்காக, இழந்து போன ஏதேன் தோட்ட உறவுமுறை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக, இழந்து போன அந்த ராஜ்யத்தை, இழந்து போன இறையாட்சியை, இழந்து போன விண்ணரசை மறுபடியும் ஸ்தாபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி அவர் பணி செய்கின்ற காலத்தில் சொன்னார், நீங்கள் கடவுளுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். மத்தேயு நற்செய்தி 6:10 வாசித்தம் அல்லவா, தேவனுடைய ராஜ்யம் வருக என்று தந்தையை நோக்கி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். மட்டுமல்ல, ஜெபிப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அனுதினம் தேடுங்கள் என்று சொன்னார். மத்தேயு நற்செய்தி 6:31-33 வரை வாசிக்கிறோம், எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் என்றில்லாமல் கடவுளுடைய அரசையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதற்குரையும் முந்த முந்த தேடுங்கள் என்று சொன்னார். ஜீவியுங்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, இறை ஆட்சிக்காக, அந்த ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை, அந்த இறை ஆட்சி, அந்த விண்ணரசை அனுதினமும் தேடுங்கள் என்று சொன்னார். யார் கண்டடைவா? யார் கண்டடைவா? தேடுறவங்க தான் கண்டடைவாங்க. தேடணும், கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுவான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயு நற்செய்தி 7:7 வாசிக்கிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடணும், ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அரசை, ராஜ்யத்தை நீங்கள் நானும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாரு, மத்தேயு நற்செய்தி 3:3, மத்தேயு நற்செய்தி 3:1 முதல் 2 வரை வாசிக்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான், இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவான் என்ன சொல்ல, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, மார்க்கு நற்செய்தி 1:15 வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், கடவுளுடைய அரசு நெருங்கி விட்டது. அன்னைக்கு சொல்லிட்டாரு, 2018 ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் காலம் தாழ்த்துவார், தயவு செய்து தப்பு கணக்கு நாம் போட்டு விட வேண்டாம், ஏமாந்து விடுவோம். திடீர்னு வரப்போ அப்புறமேட்டு உங்கள் கணவரை தூக்கிட்டு போயிடுவார், நீங்கள் இருப்பீங்க, உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போவார், நீங்கள் இருப்பீங்க. ப்ரைஸ் தி லார்ட். நாம் இங்கே இருப்பதற்காக கடவுள் படைக்கவில்லை, அங்கே வாழ்வதற்காக கடவுள் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2:1 ஆண்டவரை நானாக இருக்கணும், ரெண்டும் நாங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுமே தவிர இங்கே நாம் இருக்கக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆக இரண்டாவது, இந்த ராஜ்யம் என்பது, இந்த கடவுளுடைய அரசு என்பது, இறையாட்சி என்பது ஏற்கனவே இருந்த ஒன்று தான், அதுதான் எப்போ வரப்போகுது, புதிய வானம் புதிய பூமியில் வர போகிறது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன பார்க்கணாக்கா, எடுத்தோடனே பரலோகம் கிடையாது. எடுத்தோடனே பரலோகம், நீ எடுத்தோன்னே எல்லாம் பரலோகத்து போகிறோம், பரலோகத்து பரலோகம் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு அப்படி தான் டீச்சிங்லாம் இருக்கும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், மூச்சத்துக்கு போகணும், மூச்சத்துக்கு தான் போக போகிறோம்,
பரலோகம் தான் போகிறேன். எடுத்தோனே பரலோகம் கிடையாது, எடுத்தோனே பரலோகம் கிடையாது. முதல்ல கடவுளுடைய ராஜ்யம் அங்கே ஆயிரம் ஆண்டு அரசாட்சி, இயேசு கிறிஸ்து அரசராக சீஃப் மினிஸ்டராக பிரைம் மினிஸ்டராக ஜனாதிபதியாக இருப்பார். அவங்களுக்கு கீழே அப்போஸ்தலர்லாம் மந்திரியாக இருப்பாங்க, காவலர்கள்லாம் சேனாதிபதியாக இருப்பாங்க, பரிசுத்தமாக மரித்தவங்களும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டலாம் வாழ்வாங்க. அங்கே ஒரு இந்த கொஞ்சம் பேர் தான், ரொம்ப பேர்லாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேரை வச்சு ஆயிரம் ஆண்டு அரசாட்சி நடத்துவார். அந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி நடத்துகிற வரைக்கும் பிசாசை உள்ளுக்குள்ளே போட்டு கட்டி போட்டுருவார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்றாவது, பிரியமானவர்களே, முதல்ல எடுத்தோன்னு மோட்சம் இல்லை. எடுத்தோன்னு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, எடுத்தோன்னு மோட்சத்துக்கு போக முடியாது, எடுத்தோன்னு த்ரோட் நேராக மோட்சத்துக்கு யாரும் போக முடியாது. முதல்ல நீங்கள் நானும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் இதே புதிய வானம், இந்த பூமி அழிக்கப்பட்டு இந்த வானம் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட்டு, புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட்டு, அந்த புதிய வானம் புதிய பூமியில் இயேசு கிறிஸ்து அரசனாய் உட்கார நாம் அவர்கள் கீழே உட்கார்ந்து அவர் ஆட்சி ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் எடுத்து வாசிங்க, திருவழிபாடு 21:1 வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் திருவழிபாடு 21:1 வாசிங்க. மைக்கு இருக்கவங்க கொஞ்சம் சத்தமாக வாசிங்கம்மா, மைக்கில் வாசிங்கம்மா, தயவுசெய்து மைக்கில் வாசிங்க, மைக் போட்டு வாசிங்க. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன். அடுத்தது, முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. பழசு காலி முடிஞ்சு போச்சு, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. ப்ரைஸ் தி லார்ட், போதும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க, புதிய விண்ணகம் வரப்போகிறது, புதிய விண்ணகம் புதிய மண்ணகம். அப்ப பழசு எங்க என்ன இல்ல, புதிய பழைய மண்ணகமும் பழைய விண்ணகம், பழைய பூமி பழைய வானமும் இல்லை, புதிய வானம் புதிய பூமி. இதை ஸ்தாபிச்சு எங்கேருந்துன்னா பரலோகத்துலேருந்து ஒரு நகர் இறங்கி வருமா, என்னது, புதிய எருசலேம். பழைய எருசலேம் இல்லை, புதிய எருசலேம் இறங்கி வரும். அந்த புதிய எருசலேம் பார்ப்பதுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா, அலங்கரிக்கப்பட்ட மணமகளை போல் இருந்தது. மணமகள்னா யாரு? பைபிள் பிரகாரம் மணமகள்னா யாரு? மாதா அவங்களா, மணமகள்ல தான் இருக்கிறாங்க, அது அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக தப்பு, அவங்க தப்பாக சொல்ல கடை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி முதல் மணமகள் அவங்க தான் அப்படி வச்சுக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. நமக்கு முன்னோடியே அவங்க தான் மணமகள் என்றால், இரண்டாம் வரையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற திருச்சபை தான் மணமகள். பிரைஸா, நாம தான். அது எந்த சபையாக இருக்கலாம் திருச்சபை பாருங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அங்கே போயெல்லாம் நீங்கள் வந்து இப்போ போட்டி போட்டாக்கா தள்ளி விட்டுவார் கீழே, கீழே போ நரகத்துக்குன்னு. அங்கே போட்டிக்க வேலை, கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அது வருகை வந்து பயங்கரமாக தான் இருக்கும், பயங்கரமாக தான் இருக்கும். யாருக்கு தெரியும்? பரிசுத்தமாக உள்ளவங்களுக்கு தான் தெரியும். மத்தேயு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டில் வாசிக்கிறோம், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள். பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா அவர் வரப்போ பார்க்கலாம், இல்லைனாக்கா மரிச்சவங்க ரெண்டு பேர். இங்கே பாருங்க என்ன நடக்க போகுதுன்னா, அந்த வாசிக்க சொல்கிறேன் கேட்டுங்க. தூய்மையான உள்ள மயிரமயிரமாய் வாசிக்கும், நான் சொல்கிறப்ப வாசிக்கும். ரெண்டு பேர், கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். நல்லா கவனிச்சிக்கிங்க, கேட்பவர்களும் நல்லா கவனிக்கணும், கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் அந்த அரசாட்சிக்கு உரியவர்கள். தேவனுடைய ஆட்சிக்கு யார் கேட்குறவங்க, கேட்குறவன யார் பரிசுத்தமாக இப்போ மரித்து இருக்கிறாங்களோ, எக்கான சத்தம் வந்து நமக்கு கேட்காது. பரிசுத்தமாக மரித்தவங்களுக்கு இந்த எக்கான சத்தம் ட்ரம்பட் சவுண்டு கேட்டோமா, அவங்க எழுந்துச்சு மேலே போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் போவாங்க. அதுக்கப்புறம் யார் பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அவங்க கண்களுக்கு இயேசு தெரிவா, அவங்களுடைய அந்த பழைய ரத்தம் பழைய சரீரம் போய் வேறு சரீரம் வேறு மறுரூபமாகி எதிர்கொண்டு எங்கே போயிடுவாங்க, இயேசுவை நோக்கி போயிடுவாங்க. ரெண்டு பேரும் பரிசுத்தமாக இருக்கிறவங்க பார்ப்பாங்க, பரிசுத்தமாக மரித்தவங்க கேட்பாங்க. எக்கால சத்தத்தை கேட்குறவங்க பரிசுத்தமாக மரித்தவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கவங்க அவரை பார்ப்பாங்க. பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் எடுத்து கொள்ளப்படுவார்கள், அடுத்தவர்கள் கைவிடப்படுவார்கள். அவங்க மறுபடியும் உபத்திரத்தில் ஆன்டி கிறிஸ்டில் இருந்து பாடுபட்டு உபத்திரம் பண்ணி தான் வரணும்.
கிருபையின் காலத்திலே மேலே வர்றதுக்கு ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? எனக்கு என்ன தலையே ஆட மாட்டேந்தே, இங்கேயே இருந்துக்கலாம். என்ன மூணு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி போடுறோம், இதை விட்டுட்டு வரதா? 72 பவுனை விட்டுட்டு வரதா? 2 காரை விட்டுட்டு வரதா? 15 ஏக்கர் நிலம் லாலகுடியில் இருக்குது, அதை விட்டுட்டு வரதா? அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க, அதெல்லாம் தப்பாகவே சொல்லலை. ஆனால் நம்முடைய ஆயத்தம் அவருக்காக இருக்கு. நல்லா கவனிச்சு மறுபடியும் சொன்னேன், பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் மட்டும்தான் கடவுளுடைய ராஜ்யத்தில் இடம்பெறுவார். மோட்சத்தில் இல்லை, மோட்சத்தில் வந்து நான் ரொம்ப பல கோடி மக்கள் வருவாங்க, அது அடுத்தது. இந்த கிருபையின் காலத்திலே கடவுளுக்காய் வாழ்ந்து மறித்தவர்கள், இந்த கிருபையின் காலத்திலே கடவுளுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரை பார்ப்பார்கள், பரிசுத்தமாக இருப்பவர்களை பார்ப்பார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பரிசுத்தமாக மறித்தவங்க எக்கான சத்தத்தை கேட்டு அவங்க எழுப்பப்படுவார்கள். ஸோ பரிசுத்தமாய் மறித்தவர்களும் பரிசுத்தமாக இருப்பவர்களும் பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்து கொள்ளப்படுவார்கள். அலையலுயா அலையலுயா. கேட்பறங்கிற உள்ளே இருக்காங்க யாருன்னு நமக்கு தெரியாது, கேட்க போகிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி நான் விசுவாசி நன்றி சொல்லுகிறேன். அலையலுயா. எனக்கு ஆசைலாம் அதுதான், எனக்கு அழகெல்லாம் நீங்கத்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கத்தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்கத்தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்கத்தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு எது இருக்குதோ இல்லையா ஆண்டவரே, இங்கே வரப்போ நான் அது வரைக்கும் சாகாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஊழியம் செய்து உம்முடைய வருகை என் கண்களால் பார்த்து மறுரூபமாகி மணமகனாய் உம்மை நோக்கி வரணும். இதுதான் என்னுடைய பிரதான விண்ணப்பம். அப்புறம் தான் மற்றதெல்லாம், அப்புறம் தான் வீடு மனைவி மக்கள் வாசல்லாம், அடுத்தது தான் என்னுடைய முதல் என் நெஞ்சில் எழுதியிருக்கேன் இதயத்தில். இதான் என்னுடைய முதல் விண்ணப்பம். நான் எப்போ ஜெபித்தாலும் இதுக்கு தான் முதல்ல ஜெபிப்பேன். அப்புறம்தான் மற்றதுக்கெல்லாம். என்னுடைய ப்ரைமரி பெட்டிஷனே இது தான். ஹல்லேலூயா. இதே மாதிரி நீங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறீர்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவரே. பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் கடவுளுடைய புதிய வானம் புதிய பூமியில் அமைக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அவர் ஆட்சி செய்வார், இவங்க சந்தோஷமாக வாழுவாங்க. இப்போ டக்கு டக்குன்னு மாற்றி வாசிங்க. ஒருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் யார் எடுத்தாலும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:15-17 வாசிங்க. ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் இறந்து போனாங்களா பரிசுத்தமா அவ்வளவு முந்திக்க மாட்டோம், கட்டளை பிறக்க தலைமை வானத்துடைய பிரதானத்துடைய குரல் துணிக்க கடலுடைய எக்கானம் ட்ரம்பட்டு சவுண்டு முழங்க ஆண்டவர் வாணி நின்று மகிமையோடு வல்லமையோடு மாட்சிமையோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்ட நிலையில், கிறிஸ்துவின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் உடனே உயிர் தெழுவ. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது கேட்டவர்கள். அடுத்தது வாசிங்கம்மா. பின்னர் நம்ம ஒரு விண்ணப்பம் பண்ணோம்ல, ஆண்டவர் நீங்கள் வர வரைக்கும் நான் சாகக்கூடாது, பரிசுத்தமாக இருந்து உங்களுக்கு ஊழியம் செய்து ஓடணும், உங்களுடைய வருகையை காணணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வாசிங்கம்மா. அதை பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கக்கூடிய நாமும் அவர்களோட யார் முன்னாடி போனாங்களோ, நமக்கு முன்னாடி யார் போனாங்க, பரிசுத்தமாக மறிச்சவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர்களோடு மேகங்களில் எடுத்து மேகம் வந்து நம்மளை தூக்கிட்டு போவோம், எடுத்துக்கொள்ள போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவங்களை எதுக்கு ஆண்டவர் கூட்டு போறாரு? பார்ப்பவர்களையும் கேட்பவர்களையும் எங்க அங்க போயிட்டாங்க, எதுக்குன்னா அவங்கள மட்டும் வச்சுதான் 1000 ஆண்டு அரசாச்சு. எல்லாத்தையும் வச்சு இல்லை, அக்கார்டிங் டு பைபிள் நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
நீ எந்த பாஸ்டர்கிட்ட வேணாலும் கேட்கலாம், எந்த ப்ரீஸ்ட்டை வேணாலும் கேட்கலாம், எந்த பிஷப்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அக்கார்டிங் டு பைபிள் இவங்களை மட்டும் வச்சு எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறதில்ல. ஆயிரம் ஆண்டு அரசாட்சி என்பது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கன்னு ஆசைப்பட்டார் பார்த்தீங்களா, அது தடப்பட்டுச்சுல, அதை மறுபடியும் இழந்து போனதை மறுபடியும் கொண்டு வருவதற்கு பரிசுத்தமாய் மரித்தவர்களையும் பரிசுத்தமாய் வாழ்வர்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்வார், அவங்கள வச்சு தான் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்கவுங்க வரிசை இப்படி, ஒன்று கொரிந்தியர் 15 ஒன்று கொரிந்தியர் 15 23 வாசிக்கிறோம், அவரவர் வரிசையின்படி அவரவர்கள் உயிர் தள்ளுவார்கள். முதல்ல உயிர் தள்ளுறது யார், இயேசு கிறிஸ்து. வாசிங்க ஒன்று கொரிந்தியர் 15:23 வாசிங்க. ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது, ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும் பொழுது உயிர் பெறுவர், உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார், கிறிஸ்து தான் முதல்ல உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது, அவர் சார்ந்தோர் உயிர் பெறுவர், அவரை சார்ந்தோர் உயிர் தள்ளுவர். யாரெல்லாம் மரிச்சாங்களோ அவங்க உயிர்த்தல. ஃபஸ்ட்டு உயிர்த்தது கிறிஸ்து, அதுக்கப்புறம் அந்த இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அதை எதிர்கொண்டு போக வேண்டும் அல்லவா. அந்த முதல் முதல்ல உயிர்த்தவங்க யாரு, பரிசுத்தமாய் மரித்தவர்கள். ஹாலேலூயா. அதுக்கப்புறம் ஆன்டி கிறிஸ்ட் ரூல்டு வந்து பாடுபட்டு மறிச்சு ஓத்துட்டு அவங்களும் மறிச்சு போவாங்க. அது இறுதி தீர்ப்பப்போ சவுண்டு வரும், அப்போ எல்லாரும் உயிர் தள்ளுவாங்க. கோடான கோடி மக்கள் பில்லியன் கணக்கில் உயிர் தள்ளுவாங்க. அவங்க யார் நல்லது செஞ்சாங்களோ மூச்சது போவாங்க, கெட்டது செய்வாங்க கீழே போவாங்க. அது அடுத்தது பிரைஸ்லாம். நம்ம இப்போ பார்க்கறது முத முத பார்க்கறது கடவுளுடைய ராஞ்சியம், ஆயிரம் ஆண்டு அரசாட்சி. பிரைஸ்லாம். ஹாலேலூயா ஹாலேலூயா. திருவடிபாடு 20:4-6 வாசிங்க. திருவடிபாடு 20:4-6. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று பரிசுத்தமாக மரித்தவங்க, ஆண்டுக்கா சாட்சியாக மரித்தவங்க, ஆண்டுக்கு ரத்தம், மூணு பேர் இருக்கிறாங்க, பரிசுத்தமாக மரித்தவங்க இருப்பாங்க, ஆண்டவருக்கு ரத்தம் சிந்தனவங்க இருப்பாங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துருப்பாங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சிருப்பாங்க. ஆன்டி கிரைஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு உபத்திரம் வரணும்ல, இன்றைக்கே உபத்திரம் நடந்துட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் எல்லாம். இன்றைக்கி கொல்லாமல் இருக்காங்களா, அடிக்காமல் இருக்காங்களா, இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் எல்லாம். அவங்களாம் என்ன செய்வாங்க, ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் என்ன செய்வாங்க, அவர்கள் பங்கு பெறுவார்கள். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நல்லா கவனிச்சிங்க, ஒன்று கொரிந்தியர் 15:24 வாசிக்கிறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரசாட்சியை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த இறையாட்சியை கொண்டு போய் என்ன செய்வார், இயேசு தந்தையிடம் ஒப்படைப்பார். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 15. அதன் பின்னர் முடிவு வரும். ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்து விட்டு தந்தையின் கடவுளிடத்தில் ஆட்சியை ஒப்படைப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை, இறை ஆட்சி, விண்ணரசை ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுத்துவாரு தந்தையிட்ட கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் இறுதி தீர்ப்பு வரும். எல்லாருமே கடவுளுக்காக, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரும் உலகம் தெரிஞ்சு போயிடும். நல்லா கவனிச்சிக்கிங்க, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை முடிந்த பிறகு அதுதான் ரகசிய வருகையாக இருக்கும். அது பாதி பேர் எடுத்துக்கொள்ளப்படாம பாதி விடப்படுவாங்க. ஆயிரம் ஆண்டு அரசாட்சியும் மேலே நடந்துட்டு இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அந்த ஆன்டி கிறிஸ்து ரூல்லாம் மறிச்சவங்களாம் இருப்பாங்களா, எல்லாமே அப்போ தெரிஞ்சு போயிரு, இயேசு தான் கடவுள், இயேசு தான் ஆண்டவர், இவர் தான் மறித்தவர், இவர் தான் உயர்த்தவர், உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிரும், சுவிசேஷமே அறிக்க வேண்டியதில்ல. ஆனால் அவர்கள் எல்லோரும் இறுதி நாட்கள் எழுந்திருக்கின்ற பொழுது அவரவர் செயலுக்கேற்ப கடவுளர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார். ஹலேலூயா. ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறம், இறுதி தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வசனம் போடப்பட்டிருக்குது. ஒன்று மார்க்கு நற்செய்தி 12:25 இப்படி போடப்பட்டிருக்குன்னா, அவர்கள் யார், உயிர்த்திருந்தவர்கள், ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இருப்பவர்கள், இறுதி தீர்ப்பில் நல்லதொரு தீர்ப்பை பெற்றவர்கள். அவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மார்க்கு நற்செய்தி 12:25 போடப்படுது, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற வானத்தோர்களை எப்படி இருப்பார்னு மொதல் வசனம் போட்டிருக்கு. நல்லா நான் சொல்கிறத கவனிச்சிங்க, மார்க்கு நச்சரி 12:25 அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற வானத்தூதர்களைப் போல இருப்பார்கள் போடப்பட்டிருக்கு. ஆனால் மத்தேயு நச்சரி 22:30 அவர்கள் பரலோகத்தில் வானத்தூதர்களைப் போல இருப்பார்கள். வித்தியாசம் தெரியலையா? முதல் என்ன சொன்னார், அவர் பரலோகத்தில் இருக்கிற வானத்தூதர்களைப் போல இருப்பாங்கன்னு சொன்னார். இப்போ பரலோகத்திலே ரெண்டுக்கு வித்தியாசம், பரலோகத்தில் இருக்கிற வானத்தோர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு 12:25 இங்கே மத்தேயு 22:30 சொல்கிறப்ப இவர்கள் பரலோகத்திலே மோட்சத்திலே எப்படி இருப்பாங்களா, வானகத்தூதர்களைப் போல இருப்பார்கள். கரந்திட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே.
நன்றி இயேசுவே. பூமியில வாழ்றப்ப ஒரு பாடி, அதுதான் வந்து நார்மல் பாடி. பிலிப்பியர் 2:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு சாதாரண மனுஷன். இது நார்மல் பாடி. இப்போ நம்ம இருக்குது, நல்லா கவனிச்சிக்கங்க, இது நார்மல் பாடி. இரண்டாவது யோவான் அச்சிரி 20:15 வாசிக்கிறோம், அது உயிர்ப்பின் செய்கிறோம், ரெசரஷன் பாடி. இயேசு கிறிஸ்து பூட்டின வீட்டுக்குள்ளே அவர் பாட்டு போவார். பார்த்துருக்கீங்களா, வாசிச்சிருக்கோமா இல்லையா? இப்போ நீங்கள் இருக்கிறது நார்மல் பாடி. இது வந்து மண்ணுக்கு போய், நார்மல்னா சாதாரண சரீரம், இது மண்ணுக்கு போயிடும், மண்ணுக்கு உண்டானது மண்ணுக்கு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கப்புறம் தெரியல, அவர் யாருன்னு தெரியல, வெளிப்படுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது மதுரையின் மரியாளுக்கு. அது வரைக்கும் தோட்டக்காரனு பார்த்தா, வெளிப்படுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது எம்மாவாசியர்களுக்கு அவர் வழிபோகன்னு பார்த்தாங்க, வெளிப்படுத்ததுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு. ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு, அது வரைக்கும் தெரியல. ஏன்னா அவர் என்ன சரீனா, இயேசு கிறிஸ்து அவர் மறைச்சிட்டு இல்லை, அவர் உயிர்ப்பின் சரீரத்தை பெற்றிருந்தார். இப்படி தான் ஆதாமியவாளி இருந்தாங்க, பாவம் இல்லாமல். ஹல்லேலூயா. ஆதாமியவாள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, இப்படி தான் உயிர்ப்பின் சரீரத்தில் இருந்தாங்க, மகிமையின் சரீரத்தில் இருந்தாங்க. அதான் இங்கே பார்க்குறோம், இரண்டாவது உயிர்ப்பின் சரீரம். முதல்ல வந்து நார்மல் பாடி, சாதாரண ஒரு சரீரம். இரண்டாவது உயிர்ப்பில், உயிர்ப்பின் சரீரம். உயிர்த்ததுக்கப்புறம், உயிர்ப்புனா மறுரூபமான ஒரு சரீரம் வரும், அப்போ அந்த ஃப்ளஷ் இருக்காது. இந்த சதையோ இந்த ரத்தமோ, ஊனும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு, இந்த சதையை வச்சுட்டு மேலே போக முடியாது. இந்த ரத்தமும் சதையும் பூமிக்குரியது, மண்ணுக்குரியது, மண்ணுக்கு போயிடும், மண்ணுக்கு போயிடும். விண்ணுக்குரியதுன்னு இருக்குது, விண்ணுக்கு போனால் மறுரூபமாக ஆகும், வேற உடம்பு. இந்த ரூபம் இருக்கும், ஆனால் அது என்ன, அதில் அந்த உடம்புல ரத்தமோ ஃப்ளஷோ இருக்காது, அது உயிர்ப்பின் சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு உதாரணம் யோவான் அச்சிரி 20:15, இயேசு கிறிஸ்து பூட்டின வீட்டுக்குள் அவர் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு சமாதானம் சொன்னார். மூன்றாவது ஒரு சரீரம் இருக்கு, அதுதான் பரலோகத்துக்குள்ள நுழையிறதுக்கான தகுதி, அதுதான் மகிமையின் சரீரம். இயேசு கிறிஸ்து அதை ஒரு சாம்பிளாக காமிச்சாரு. மத்தேயு அச்சிரி 17:1-2 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, 6 நாட்களுக்கு பின்பு தாபோர் மலையில் ஏறி அவர் உருமாறினார். நல்லா கவனிச்சிங்க, முதல் சரீரம் சாதாரண சரீரம், இரண்டாவது சரீரம் உயிர்ப்பின் சரீரம், மூன்றாவது சரீரம் மகிமையின் சரீரம். சாதாரண சரீரம் மண்ணுக்குரியது, உயிர்ப்பின் சரீரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு 1000 ஆண்டு அரசாட்சிக்குரியது, மகிமையின் சரீரம் விண்ணுக்குரியது. புரிஞ்சிட்டீங்களா? ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொன்றுக்கு உரியது. சாதாரண சரீரம் நார்மல் பாடி, பிலிப்பியர் 2:7 வாசிப்பது போல இது மண்ணுக்குரியது. யோவான் அச்சிரி 20:15 வாசிக்கிறோம், அது உயிர்ப்பின் சரீரம், அது எதுக்குரியது? 1000 ஆண்டு அரசாட்சிக்குரியது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது, இறையாட்சிக்குரியது, விண்ணரசுக்குரியது. அதுக்கப்புறம் மத்தேயு 17:2 இயேசு தன்னை வெளிப்படுத்தினார்ல, மகிமையின் சரீரம், அதுதான் வந்து மோட்சத்துக்குரியது, விண்ணகத்துக்குரியது. கடலுடைய ராஜ்யத்தை பற்றி பார்த்தோம். கடவுளுடைய ராஜ்யம் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று தான் என்பது இரண்டாவது பார்த்தோம். மூன்றாவது, மோட்சம் முதலில் அல்ல, முதலில் பரலோக ராஜ்யம், அதுக்கப்புறம்தான் மோட்சம் என்பதை பார்த்தோம். ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும்? கடவுள் வந்து அரசராக இருப்பார், வானத்தூர்கள் அவன் வந்து சேனாதிபதிகளாக இருப்பார்கள், எல்லா மக்கள்லாம் இருப்பாங்க, அப்போஸ்தலர்கள்லாம் வந்து மந்திரிகளாக இருப்பாங்க, ஒரு பெரிய அரசாட்சி நடக்கும். அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது, இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. அதை முதல்ல நம்ம தெளிவாச்சிடும், இந்த உலகத்தில் இருப்பது போல அது இருக்காது. முதல்ல அதை நம்ம முடிவு கொண்டு வரும். அதில் ஒரு பிரசன் கூட இந்த உலகத்தில் கிடையாது. கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த அரசுடைய ஆளுகையில் 1% கூட இந்த பூமியில் கிடையாது. ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. நேரம் இல்லை, நான் சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு பார்த்துட்டே போகலாம். கடவுளுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி, இயேசு அரசராக இருக்கிறப்ப அந்த அரசாட்சி, அந்த அரசாட்சியில் இருக்கிற எடுத்துக்கொள்ளப்பட்ட மரித்தவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களாம் வாழ்கிறாங்கள, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அந்த விண்ணரசு எப்படி இருக்கும்? அந்த இறையாட்சி எப்படி இருக்கும்? ஏசையா 65:17 வாசிக்கிறோம், ஏசையா 65:17 வாசிக்கிறோம், முந்தினவைகள் மறைந்து போயின,
பழையவைகள் ஒளிந்து போயின, முந்தின நினைவுகளே இல்லாமல் போயிற்று, பழைய வானமோ பழைய பூமியோ இல்லை, எல்லாம் புதிதாய் மாறியது. ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த பூமியும் இந்த வானமும் முதல்ல கிடையாது. அது மட்டும் இல்லை, முந்தின சிந்தையே இருக்காது. பழைய சிந்தை பூமிக்கில் பூமியில் இருக்கிறப்ப நமக்கு இருந்துச்சு அந்த சிந்தையை, அங்கே அந்த நினைப்பே நமக்கு. முந்தினவைகள் இல்லை, முந்தின எண்ணங்கள் இல்லை, பழையவை இல்லை, பழைய வானம் இல்லை, பழைய பூமி இல்லை, புதிய வானம், புதிய பூமி, புதிய சிந்தை, புதிய பார்வை, எல்லாம் புதிதாக இருக்கிறது கடவுளுடைய ராஜ்யத்தில். ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இரண்டாவது ஏசாயா 65:21 வாசிக்கிறோம், அங்கும் வீடுகள் கட்டப்படும், அங்கேயும் வாசலும் கட்டப்படும், வீடுகள் தோறும் திராட்சை தோட்டம் இருக்கும், வீடுகள் தோறும் சூப்பராக இருக்கும், அங்கே சாப்பாடே வித்தியாசமாக இருக்கும், வீடுகள்லாம் கட்டப்படுமா, வீடுகள் தோறும் திராட்சை தோட்டமாக இருக்குமா. அடுத்தது இரண்டாவது ஏசாயா 65:22 வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்படுகிறது, வேறொருவன் இருக்க நான் வீடு கட்டப்போவதில்லை. நான் கட்டின இன்றைக்கி என்ன, நம்ம கட்டுற இன்னொருத்தர் கேஸ் போட்டு உட்காந்துக்கிறான், நடக்குதா இல்லையா? இங்கே இந்த கூத்து அங்கே இல்லை. வேறொருவன் இருப்பதற்காக நாம் கட்டுவதில்லை, நாம் கட்டுவதற்காகவே நாம் வீடுகள்லாம் கட்டுவோம், மக்கள் மரங்களைப் போல நீடூடி வாழ்வார்கள், மரங்களைப் போல நீடூடி வாழ்வார்கள். ப்ரைஸ் அலோன், ப்ரைஸ் அலோன், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏசாயா 65:23 வாசிக்கிறோம், அங்கு வீணாக யாரும் உழைக்கப் போவது இல்லை. இந்த மாதிரி உழைப்பு சொன்னால நீ வந்து ரத்த வேர்வை, இது நீ வேர்வை சிந்தி உழைப்ப, நீ வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றெடுப்பேன்னு சொல்லி ஒரு சாபம் வந்துச்சா இல்லையா? அந்த சாபம் இங்கே கிடையாது. கஷ்டம் இல்லாமல் உழைக்க மாட்டாங்க, இருக்கிறத பாதுகாப்பாங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சேசாமி அப்படிதான், கடவுள் அப்படி தானே வந்து ஆதி தவப்பங்க சொன்னாரு, அப்பா எல்லாம் இருக்கு பார்த்துக்குங்க, பராமரிச்சுக்கணும். நீ போய் வந்து விதச்சியெல்லாம் நட வேணாம், அது பாட்டு வரும், அதை நீ பராமரிச்சிக்க. அதுபோல இங்கே 65:23 வாசிக்கிறோம், மனிதர்கள் எடுத்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே வீணாக உழைப்பது இல்லை, வேர்வை சிந்தி உழைப்பது இல்லை, சுமார் மனரம்யமாக இருப்பாங்க, இருக்கிறத அப்படியே பராமரிச்சுக்குவாங்க. ரெண்டாவது, அங்கே யாரும், அங்கேயும் பிள்ளை பெற்றுக்குவாங்க, அங்கேயும் சந்ததி வரும், யாரும் துன்பப்பட்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன அப்படி பார்க்குறீங்க? பிரசவ வேதனையே கிடையாது அங்க. ஒரு மனரம்யமான ஒரு குழந்தையை பாக்கிய நிலையை கடவுள் அங்கே கொடுக்கிற, அங்கே சந்ததிகள் வரும். ஆனா இந்த உலகத்துக்குரிய பிரசவ வேதனை என்பது அவர்கள் துன்பங்கள் பெறாம, துன்பங்கள் அடையாமல், துன்பத்துக்கு ஆளாகாமல் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 65, அதே ஏசாயா 65:24 வாசிக்கிறோம், கேட்ட உடனே என்ன வருமா? பதில் வந்துருமா? இப்போ நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவரே ஆண்டவரே, ஏகப்பட்ட விண்ணப்பம், திங்கக்கிழமை அங்கே, செவ்வாய்க்கிழமை வெந்தோனியாரு, புதன்கிழமை சகாயமாதா, வியாழக்கிழமை குழந்தையேசு, வெள்ளிக்கிழமை யாகலமாதா, சனிக்கிழமை மோச்சராக்கினி போடா அப்படின்னு சொல்லி, சனி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு, அங்கே இல்லையா அவர் பாஸ்டர், அங்கே இல்லையா அவர் மந்திரவாதி, இருக்கிறாங்க மக்கள் அப்படி. கிடையாது, கிடைக்கணும், இவ்வளோ மூச்சு போடுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். அங்கே ஆண்டவரே இங்கே ஒரு எனக்கு வேணும் பேசிட்டு இருக்கப்பே அது வந்துருமாங்க. நீ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன விண்ணப்பிக்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அங்கே என்ன இருக்குமா, கேட்குறப்பே பதில் வந்துவிடும், சொல்லுகின்ற போதே அங்கு நீங்கள் கேட்டவை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஏசாயா 65:25 வாசிக்கிறோம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஃப்ரெண்டாக இருக்கும், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் நட்போடு இருக்கும், பகைமை இருக்காது, கரிச்சனை இருக்காது, தீற்றம் இருக்காது, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா மேயும். சிங்கம் வைக்கலை திங்கும், சிங்கம் வைக்கோலை திங்கும், சிங்கம் வைக்கோலை தின்னும், பாம்பு மண்ணை புழுதியை சாப்பாடாய் சாப்பிடும், அந்த திருமலை மீது, அந்த ராஜ்யத்தின் மீது தீங்கு செய்வார் எவரும் இல்லை. தீங்கு என்பதாகவே முடியாது. ஹல்லேலூயா. எங்க? இறையாட்சியில், தேவனுடைய ராஜ்யத்தில், கடவுளுடைய அரசில், 1000 ஆண்டு அரசாட்சியில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
அது மட்டும் இல்ல திருவடிபாடு 21 ஆம் அதிகாரம் திருவடிபாடு 21 ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிக்கிறோம் கண்ணீர் இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை அழுகை இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை மரணமும் இல்லை என்ன இல்ல மரணமும் இல்லை என்னன்னா வேதனை பரமா அது என்னன்னா அது எதுவுமே அங்க இல்ல கண்ணீர் கவலை கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அழுகை எதுவுமே கிடையாது மகிழ்ச்சி தான் இருக்கும் அங்க மரணமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹalleluya praise the lord praise the lord praise the lord hallelujah hallelujah நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே திருவடிபாடு 21 அதிகாரம் 22 முதல் 27 திருவடிபாடு 21 அதிகாரம் 22 முதல் 27 வரை வாசிக்கிறோம் அங்க வந்து கோயில் கிடையாது அங்க சர்ச்சி கிடையாது அங்க சபை கிடையாது யாரும் கட்டவும் முடியாது என்ன பிரச்சனையா இருக்கும் போல அங்க கோயில் கிடையாது சர்ச்சி கிடையாது சபை கிடையாது பெசிலிக்கா கிடையாது ஷ்ரைன் கிடையாது எதுவுமே கிடையாது கடவுளே ஆலயமாயிருப்பார் யார் ஆலயமா இருப்பா கடவுளே ஆலயமாயிருப்பார் நல்லா கவனிச்சிங்க அங்க ஆலயம் கிடையாது இயேசுவே ஆலயமாயிருப்பார் அங்க சூரியன் கிடையாது சந்திரன் கிடையாது இயேசுவே வெளிச்சமாயிருப்பார் அங்க பகல் மட்டும்தான் இருக்குது ராகாலம் கிடையாது நைட் கிடையாது அங்க எப்பொழுதும் வெளிச்சம் இயேசுவே வெளிச்சமா இருக்கிறார் இயேசுவே வந்து வெளிச்சமா இருக்கிறார் இயேசுவே ஆயனா இருக்கிறார் இயேசுவே ஆலயமா இருக்கிறார் அங்க எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தில் தான் மக்கள் நடப்பார்களே தவிர இருள் என்பது அங்கே இல்லை இருளே கிடையாது இயேசுவே ஆலயமா இருப்பாரு இயேசுவே வெளிச்சமா இருப்பாரு சூரியன் தேவையில்லை சந்திரன் தேவையில்லை அவரே வெளிச்சமா இருப்பாரு அவரே ஆலயமா இருப்பாரு அந்த நேத்து கூட டிவியில பாக்குறப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு சாது சுந்தர் சிங் அவர் வந்து ஒரு முறை தரிசனம் பாக்குறப்ப யாரோ ஒருத்தர் மறிச்சு மேல போனதுக்கு அப்புறம் அவர் பாக்குறான் உடனே கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்தாராம் வாப்பா உள்ள வான்னு சொல்லி பரலத்துல கூட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன நாங்க போய் வாசஸ்தலத்துல போய் தங்குன்னு சொன்னாராம் உன்னுடைய வாசஸ்தலத்துல போய் தங்குன்னு சொன்னா போக மாட்டேன்ட்டாராம் ஆனா இயேசுவை பார்த்துட்டே இருக்கணும் என்னது அவரே அவ்வளவு பிரம்மை இப்ப தாங்க முடியல நான் அவரையே பார்த்துட்டே இருக்கேன் நான் போல ஓ அப்படின்னு சொல்லி வானத்தில் வச்சுருவாங்களாம் அவரை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போனால் அங்கே திரும்பினா அங்கிட்டு இயேசு வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே இயேசு வெளியில் போனால் எங்கே பார்த்தாலும் இயேசு தெரிஞ்சாங்க இயேசுவே ஆலயமாய் இருப்பா எங்கே பார்த்தாலும் நீங்கள் இயேசுவை பார்க்கலாம் ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே அதுக்கப்புறம் வாசிக்கிறோம் 20 நினைக்கிறேன் 22 திருவடிபாடு 22:1-2 வசனங்கள் திருவடிபாடு 22:1-2 வசனங்கள் வாசிக்கின்ற போது சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பார் கொடகு மலையிலேருந்து தண்ணி வரல குற்றாலத்திலேருந்து தண்ணி வராது எங்கே தண்ணி வருது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சிங்காசனத்திலிருந்து நீரூற்று கிளம்பி வருகிறது நல்லா கவனிச்சிங்க இயேசு கிறிஸ்து அரியணையில் அமர்ந்திருக்கிற பார்த்தீங்களா அங்கேருந்து ஊற்று கிளம்புது எங்கேருந்து தண்ணி கிளம்புது கொடகு மலையில இல்லை சிங்க ஆண்டர் உட்கார்ந்துருக்க சிங்காசிலேருந்து நீரூற்றி பீரிட்டு வருகிறது அது கிளம்பி வந்து நகருக்கு நடுவே போகுது எப்போது நகர் ஓரத்துலாம் என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் இது எங்கன்னா வருது நகருக்கு நடுவே தண்ணீர் போகிறது நகருக்கு நடுவே தண்ணி பரவாசி இந்த பக்கட்டு மரம் அந்த பக்கட்டு மரம் இந்த பக்கட்டு இருக்கிற மரமோ அந்த பக்கட்டு இருக்கமோ 12 விதமான கனிகளை கொடுக்கும் அந்த மரத்துடைய கனிகளை உண்பார்கள் இலைகளை உண்பார்கள் நோய்கள் அந்த அது வந்து என்னன்னா இலை அந்த கனிகள் வந்து உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் மாறும் ஹல்லேலூயா அப்ப என்ன வராது அங்க நோயே வராது அதுவே மருந்தா இருக்கும் அந்த சாப்பிட்ற அந்த கனிகளே நமக்கு மருந்தாகவும் உணவாகவும் இருக்கும் எங்க இங்க இல்ல அங்க புதிய வானம் புதிய பூமியில் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே சரி இந்த தேவனுடைய ராஜ்யம் இப்போ எங்க வந்து இப்போ எங்க எப்படி இருக்குது இருக்கு ஆனா முழுமையா நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுளுடைய சித்தம் பரிபூர்ணமாக செய்யப்படக்கூடிய இடம் புதியவான புதிய பூமியில் தான் பரிபூர்ணமாக செய்யப்படும் புதிய ராஜ்யம் தான் செய்யப்படும் இங்கே ஓரளவுக்கு தான் செய்யப்படும் அந்த ஓரளவுக்கு இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இறையாட்சி எங்கே செயல்படுத்தப்படுகிறது எங்கே இருக்கு இறையாட்சி எங்கே இருக்கிறது கடவுள் அரசு எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப லூக்கா 17:21 வாசிப்பது போல இறையாட்சி என்பது தேவனுடைய ராஜ்யம் என்பது இங்கே அங்கே என்று சொல்வதற்கு
இல்லை எங்க இருக்கு நமக்குள்ளே இருக்குது நல்லா கவனிச்சிங்க இறையாட்சிய கடவுளுடைய அரச முதல் சாம்பிளா எப்படி இயேசு கிறிஸ்து மகிமையில பரலோகத்துல எப்படி இருப்பேன்றதை காண்பிக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சார்ல என்னமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்க ஒரு சாம்பிள் காமிச்சாரா இல்லையா தாபோர் மலையில அதுவே தாங்க முடியல அதே மாதிரி அந்த ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ராஜ்யத்தை முத முத யாரெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டுமோ அந்த ராஜ்யத்துக்குரிய குணாதிசயங்களை நமக்குள்ளே கடவுள் வைக்கிறார் கடவுளுடைய அரசு என்பது இறையாட்சி என்பது விண்ணரசு என்பது தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே கட்டப்பட்டிருக்கு அங்கே கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது இட் நாட் விசிபிள் ஒன் இது பார்வைக்கு உண்டான ஒன்று கிடையாது இது மனுஷனுக்குள்ள இருக்கு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள ஸ்தாபிக்கப்படுகிறது வாசியுங்கள் ரோமர் 14:17 வாசிங்க ரோமர் 14:17 வாசிங்க ரோமர் 14:17 என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல அல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது பிரைஸ் தி லார்ட் ஹலேலூயா நல்லா கவனிச்சிக்கிங்க இறையாட்சி என்பது விண்ணரசு என்பது கடவுளுடைய அரசு என்பது இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுது ஆனால் கட்டடத்தினால இல்லை கவர்ச்சியாக இல்லை யாருக்குமே தெரியாது இங்கேன்னு சொல்ல முடியாது அங்கேன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு மாதிரி எங்கே வைக்கப்படுகிறது மனிதனுடைய இதயத்தில் வைக்கப்படுகிறது அதை தான் சொல்லுகிறார் ரோமர் 14:17 வாசிக்கிறோம் இறையாட்சி என்பது விண்ணரசு என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதோ அல்ல உலகத்தை சார்ந்தது அல்ல இறையாட்சி என்பது விண்ணரசு என்பது தேவனுடைய ராஜ்யம் என்பது இதில் என்ன சிம்பிளாக பழைய மொழிபெயர்ப்பில் பாருப்ப நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சியும் இது யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் விண்ணரசுக்கு உரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்கள் ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டுட்டாரு அவங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் காணா போட்டால் உங்கள் பொறுப்பு நல்லா கவனிச்சிங்க நீங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இறையாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த 1000 ஆண்டு அரசாட்சி நீங்கள் எடுக்கப்பட்டவர்களாக மறித்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக அல்லது ஆண்டுடைய வரிகள் எடுக்கப்பட்டவர்களாக இருக்குன்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கிறப்பே உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் உங்களுக்கு வீசா ஒன்றை கடவுள் கொடுக்குறா அதை இதயத்தில் வச்சு காக்கணும் அதன்படி வாழணும் அதுதான் நீதி அதுதான் சமாதானம் அதுதான் பரிசுத்த ஆவியிலான உண்டாகிற மகிழ்ச்சி யாருடைய இதயத்திலாம் யாருடைய இதயங்களிலெல்லாம் கடவுள் வழங்குகிற நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாக்கப்படுகிற மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அவர்கள் எதற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் 1000 ஆண்டு அரசாட்சிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அங்கே போகணுன்னா அதனுடைய சுவாபம் இங்கே வரணும் புரியுதுல்ல அங்கே நீங்கள் உள்ளே போகணுனாக்கா இது உள்ளே வரணும் இதை உள் வாங்கலைனாக்கா அங்கே உங்களை நம்ம உள் வாங்க மாட்டாங்க உலகத்து பக்கமாக போயிட்டு நாம் ஏமாந்துட வேண்டியதுதான் அதான் ஆரம்பத்தில் சொல்ல இறையாட்சி என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதோ இல்லை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை நின்றுனாக்கா எல்லாம் நாசமாக போயிடும் கடவுள் கொடுக்குற காரியத்தை நம்ம இழந்து போயிடுவோம் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 ஒரு ராயப்பர் வந்து வானத்து வாசலில் உட்காந்துக்குவார் அவர் தான் பார்த்து 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 அனுப்பிச்சு வைப்பார் உள்ளே அப்படி தானே சொல்லிக் கொடுப்பாங்க அவர் வருதான் வந்து அவருக்கு வாழ்வு நூல் ஒரு கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஆ உள்ளே போங்க நீங்கள் தகுதி இருக்குது நீங்கள் தகுதி இல்லை உள்ளே போ இந்த பணியை வந்து அவர் செஞ்சிட்ருப்பார் அப்படி போகிறப்ப கீழேருந்து ஒரு 3 பிரதர்ஸ் மேலே வந்தாங்களாம் கீழேருந்து ஒரு 3 பிரதர்ஸ் செத்து போனவங்க மேலே வந்தாங்களாம் ஓ வெல்கம் வெல்கம் அப்படின்னாராம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் இந்த ஊர்லேருந்து வரோம் ரைட் நீங்கள் உலகத்தில் வாழ்கிறப்ப என்ன செய்யுங்க பிரதராக இருந்தோம் ஓ தொண்டர்களா பிரதரா ஓகே என்ன பண்ணி செய்யுங்க கல்வி பண்ணி ஓ கல்வி பண்ணியா பிரமாதம் என்ன கல்வி பண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சி ஓடி போய் கீழே போய் நரத்தில் போய் விழு அப்படின்ட்டாரன் மெட்ரிகுலேஷன்ன்றது சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறது அதை போய் கல்வி பண்ணினு சொல்லிட்டு ஏன்றது நிற்காதுன்னு போல் கீழே தள்ளி விட்டாரன் கோவமாயி அவர் கோவம் பயங்கரமாக வரும் கல்வி பண்ணி இதை போய் கல்வி பண்ணி சொல்றியா நீ காசு சம்பாதிக்காக கீழே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பித்து ஏழை பிள்ளைங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல நீ என்ன வந்து பணின்னு சொல்லிட்டு வரியா அப்போ கீழே நரகன்னு சொல்லி தள்ளி விட்டாரன் உடனே எஸ்எம்எஸ் ஆண்டவுட்டேந்து வருது வந்து என்ன இப்படி காரியம் செஞ்சுட்ட பேதரோ அவங்கள கூப்பிடு அவங்க என்ன சுப்பீரியர் வருவார் இந்த 3 மாதத்தில் வருவார் அவரை தூக்கி நரகத்தில் போடு இவங்களை தூக்கி மோசத்தில் போடு அப்படின்னாரன்
அவங்கள தூக்கி நரகத்துல போடு இவங்கள தூக்கி மோட்சத்துல போடுன்னு சொன்னாராம் ஐயோ தப்பு செஞ்சிட்டேமேன்னு சொல்லி வானத்தூரை அனுப்பி அந்த மூணு பிரதரையும் சீக்கிரம் போய் கூட்டுவாங்க சீக்கிரம் கூட்டுவாங்க தப்பு செஞ்சிட்டோம் ஐயோ கடவுள் கோபம் கொள்வான்னு சொன்னேன் உடனே அந்த ஒரு மூணு வானத்தூர் இங்கேயிருந்து பறந்து கீழே போகிறாங்க போகிறதுக்குள்ளாட்டி இவங்க எங்கே விழுந்துட்டாங்க நரகத்தில் விழுந்துட்டாங்க இவங்களும் அப்படி இல்லாமல் வரக்கூடாதுன்னு 6 மாதம் 8 மாதம் 12 மாதம் 2 வருஷமாக சுற்றுறாங்க ஆள் வெளியே வரல ஒரு வாட்டி பாட்டு பாடிட்டு இந்த மூணு பிரதரும் போனாங்க ஒரு வாட்டி அந்த மூணு பிரதரும் பாட்டு ஐயோ பிரதர் ப்ளீஸ் தப்பு நடந்து போச்சு கோச்சிக்காதீங்க மன்னிச்சுங்க நீங்கள் நீங்கள் மேலே இருக்க வேண்டிங்க வாங்க 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 இப்போ இன்னும் மோசம் போல எங்கள் கையை பிடிச்சா நீங்கள் மேலே வந்துடலாம்னு சொல்லி இந்த மூணு சமணசும் கையை நீட்டினாங்களா ஸோ சாரி நாங்கள் வரல ஸோ சாரி ஏன் இங்கேயே நாங்கள் நல்லா இருக்கோம் எப்படி இங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பித்து சூப்பராக ஓடிட்டுருக்கு அப்படின்னா ப்ரைஸ் அலார்ட் ஹலேலூயா செத்தாலும் சிலருக்கு இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அரிச்சிட்ருக்கோம் அந்த டைப் இது இந்த ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கும்னு சொன்னால் வி நெவர் இன்ஹெரிட் த ஹெவன் ப்ரைஸ் அலார்ட் ஹலேலூயா ஹலேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே ப்ரைஸ் தி லார்ட் ஹாலேலூயா 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 கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்ப இந்த 14-17 என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்பது இறை ஆட்சி என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதோ இல்லை உண்மையும் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவை தூக்கி மறைச்சு நீதி என்ன அது எபேசியர் 4:24 நீதி எபேசியர் 4:24 வாசிக்கிறோம் படைய மொழிபெயர்ப்பில் உண்மையினால் ஏற்படும் நீதியிலும் இந்த நீதி எப்போ வரும்னா உண்மைனா என்னது யோவான் நற்செய்தி 17:17 இயேசுசாமி தந்தையை நோக்கி ஜெபம் பண்ணுவார்ல தந்தையே உடைய வார்த்தையே உண்மை உண்மைனா வேற ஒன்றும் இல்லை கடவுளுடைய வார்த்தை தான் உண்மை அந்த உண்மை நமக்குள்ள இருக்கும்னா அந்த உண்மைப்படி வாழணும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன வெளிப்படும் இறை நீதி வெளிப்படும் அதனால தான் உண்மையினால் ஏற்படும் நீதியிலும் என்று சொல்லி உண்மையினால் ஏற்படும் நீதியிலும் என்று பழைய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்குது ஹாலேலூயா ஹாலேலூயா ஆதி ஆகமம் தொடக்க நூல் 15:6 ஆதி ஆகமம் 15:6 அதில் சொல்லப்பட்டுகிறது என்ன ஆபிரகாம் கடவுளை விசுவசித்தார் அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ இந்த 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 உண்மை இந்த என்னன்னாக்கா இந்த நீதியை கொடுப்பதும் இறை வார்த்தை தான் விசுவாசத்தை உண்டாக்குவதும் இறை வார்த்தை தான் ரோமர் 10:17 வாசிக்கிறோம் ரோமர் 10:17 வாசிக்கிறோம் அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் வளர்கிறது என்பது தெளிவு நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று அறிவிக்கப்படுகிற போதிக்கப்படுகிற தெரிவிக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க பார்க்க பார்க்க படிக்க படிக்க தியானிக்க தியானிக்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்னத்தை கொண்டு வரும் விசுவாசத்தை கொண்டு வரும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்னத்தை கொண்டு வரும் நீதியை கொண்டு வரும் கடவுள் விரும்புகிற நீதியை கொண்டு வரும் ஆக நீதி என்பது நீதி என்பது இறைவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுகிறது அதே மாதிரி விசுவாசம் அதாவது நீதி என்பது நாம் கடவுள் மீது கொள்கிற விசுவாசத்தினால் உண்டாக்கப்படுவது அது எங்கே ஃபார்ம் ஆகும்னா இதயத்தில் உருவாக்கப்படும் ஏன்னா இதயத்தில் தான் நம்ம எதை சுமக்கிறோம் இறைவனுடைய வார்த்தையே சுமக்கிறோம் கொலோசையர் 3:16 வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இருதயங்களில் குடிக்கொள்வதாக ஹல்லேலூயா இரண்டாவது சமாதானம் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டார் யோவான் நற்செய்தி 14:26-27 யோவான் நற்செய்தி 14:26-27 என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு யாருடைய சமாதானம் அவருடைய சமாதானத்தையே நம்ம கொடுத்தா அப்போ இயேசுவின் சமாதானத்தையும் நாம் சொந்தமாக்கணும் அந்த சமாதானம் எங்கே இருக்கும் எப்படி நீதியை உண்டாக்குற இறைவார்த்தை இதயத்தில் குடிகொண்டு இருந்ததோ அதே போல் இந்த சமாதானமும் எங்கே தான் குடிகொள்ளுமா இதயத்தில் தான் குடிகொள்ளுமா அதற்கு வாசிக்கிறோம் கொலோசையர் 3:15 வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்சி புரிவதாக எங்கே ஆட்சி புரியணும் இங்கே சமாதானம் இருந்தால் தான் இல்லத்தில் சமாதானம் இருக்கும் இல்லத்தில் சமாதானம் தான் சமுதாயத்தில் இருக்கும் சமுதாயத்தில் இருந்தால் தான் நாட்டில் இருக்கும் ஹல்லேலூயா அப்போ இந்த சமாதானம் எங்கேருந்து வருது இயேசுடைய சமாதானம் தான் அந்த சமாதானம் எப்படி வருது எங்கேருந்து வருது இயேசுவின் இரத்தத்தினால் வருகிறது வாசியுங்கள் கொலோசையர் 1:20 புஷ்பீடா வாசிங்கம்மா டைம் இல்லை சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும்
அமைதியை சமாதானத்தை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் எல்லாத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் அவர் திருவுளம் கொண்டார் ஹல்லேலூயா எல்லாத்தையும் சொந்தமாக்குறதுக்கு மண்ணில் உள்ளவை விண்ணிலுள்ளவை எல்லாம் வந்து பிசாசு சொந்தமாக கூடாது மண்ணில் இருக்கிறது விண்ணில் இருக்கிறது எனக்கு சொந்தமான என்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்தினால் அந்த ரத்தம் எதை கொண்டு வருதா சமாதானத்தை கொண்டு வருது அமைதியை கொண்டு வருகிறது ஹல்லேலூயா அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசு கிறிஸ்து கழுவப்படுமா இல்லையா ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து கழுவுறது இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்படுகிறோம் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறோம் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் வாசிக்கிறோம் உங்களை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா அழிகிற பொன்னோ வெள்ளி அல்ல மாசு மறுபட்ட செம்மறி போன்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தத்தினால கழுவி ரத்தத்தினால மீட்டு அந்த இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை மறைக்கிறார் ஏசியா 49:15-16 வாசிக்கிறோம் ஏசியா 49:15-16 வாசிக்கிறோம் இதோ நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்துள்ளேன் இரத்த கோட்டைக்குள் நான் உங்களை வைத்திருக்கிறேன் அது மட்டுமா எல்லா மட்டும் மேலாக ஒவ்வொரு நாளும் திருப்படியில் யோவான் நற்சிரி 6:54 வாசிப்பது போல என் சதையை திண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் ஜீவன் இருக்காது என் சதையை திண்டு இரத்தத்தை குடிப்பவனே கடைசி நாளில் நான் உயிர்ப்பிப்பேன் ஒவ்வொரு நாளும் திருப்படியில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த ரத்தம் நமக்கு சொந்தமாகிறது இப்படியாக பல்வேறு நிலைகளிலே இயேசுவின் ரத்தத்தோடு நாம் என்ன வச்சுக்கிறோம் ஐக்கியம் வச்சுக்கிறோம் உண்மையிலே இதன் வழியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் வாழ்க்கையை சந்திக்க முடிச்சனால் அந்த ரத்தம் கொண்டு வரும் இயேசுவின் சமாதானத்தை உங்கள் இதயத்துக்குள் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா மூன்றாவது பிரியமானவர்களே பரிசுத்தாவியால் உண்டாகிற மகிழ்ச்சி பரிசுத்தாவியால் உண்டாகிற மகிழ்ச்சி பரிசுத்தாவி இருந்தால் தான் மகிழ்ச்சி இல்லைன்னா இல்லை அதுக்கு தான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3:17 ஒரே வசனம் ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலையே உண்டு ஆண்டவரே ஆவியான ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு இந்த ராஜ்யத்துக்காக இந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் நமக்குள்ளே பெரிய மன மகிழ்ச்சி ஏன்னா ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை பாவத்து நின்றும் சாபத்து நின்றும் நோயினின்றும் பேயினின்றும் அழிவு நின்றும் அடிமைத்தனத்தினின்றும் கடனை நின்றும் கண்ணீர் நின்றும் கவலையின் நின்றும் பலவீனத்தினின்றும் பயத்து நின்றும் நோயினின்றும் பேயினின்றும் விடுதலை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ விடுதலை கொடுக்குற பரிசுத்தாவியர் உங்களுக்குள்ளே இருப்பார்னு சொன்னால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இந்த சமாதானம் இந்த நீதி இந்த மகிழ்ச்சி யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவாபம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்கள் வண்ணகத்தில் வாழ்ந்தாலும் விண்ணகத்துக்கு உரியவர்கள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹாலேலூயா 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 அடுத்தபடியாக யார் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும் யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் யார் பிரவேசிக்க முடியாது யார் பார்க்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை யார் பார்க்க முடியும்னு சொன்னாக்கா யோவான் நற்சிரி 3:3 யோவான் நற்சிரி 3:5 வாசியுங்கள் யோவான் நற்சிரி 3:5 வாசியுங்கள் இயேசு அவரை பார்த்து மறுபடி பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மறுபடியும் பிறப்பவர்கள் தான் இறையாட்சியை காண முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும் மறுபடியும் பிறப்பது என்பது திருமுழுக்கு பெறுவது பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைப்பது 3:5 வாசிங்கம்மா இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியால பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் திருமுழுக்கில் பழைய மனிதன் இறந்து போகிறான் திருமுழுக்கில் புதிய மனிதன் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிறான் திருமுழுக்கில் பழைய ஆவி கடந்து போகுது திருமுழுக்கிலே அந்த ஆவியானவை பெறுகின்ற போது நாம் கிறிஸ்துவுக்கு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம் தண்ணீரினாலும் ஆவியினாலும் நாம் மறுபடியும் புதிய மனிதனாய் மாறுகின்ற பொழுது நாம் யாருக்குரியவர்களாயிருக்கிறோம் பிறந்தவர்களாக இருக்கும் எங்கனாடி மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கும் இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் தான் எதை பார்க்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை இறை ஆட்சியை பார்க்கணும் அடுத்தது யார் பிரவேசிக்க முடியும்
இப்போ இது இப்போ பேச இது வந்து முதல்ல சொன்னது இந்த பூமியில் நல்லா சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த யோவான் வச்சு 3:3, 3:5 இங்கே நடக்கிறது. ஹெலன் டீச்சர் இங்கே நடக்கிறது. யோவான் வச்சு 3:3, 3:5 திருவருட்சான வழியாக சாக்கரமெண்டல் வழியாக இங்கே நடக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யார் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அங்கே உள்ளுக்குள்ளே போக முடியும். 3 காரியங்கள். 1, மத்தேயு நற்செய்தி 7:21. மத்தேயு நற்செய்தி 7:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என்னை நோக்கி ஆண்டவர் இருமா, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்வாரெல்லாம் மின்னரசுக்குள் சொல்வது மின்னரசுக்குள் செல்வதில்லை, மாறாக மின்னுலகில் என் தந்தையின் திருவுள்ளத்தின் படி செயல்படுபவரே செல்வர். ஒரே பாயிண்ட், இந்த பூமியில இருந்து கொண்டு ஆண்டவரே 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 ஆண்டவரையும் துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, பாடுறவங்க, போடுறவங்க, போல்றவங்க, ஆராதிக்கிறவங்க, வணங்குறவங்க, வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விதமா இருக்கிறாங்க. நல்லதுதான், தப்புன்னு சொல்ல, இதெல்லாம் இருக்கணும். ஆனா இன்னொன்னு இருக்கணும், ஆண்டவரே ஆண்டவரையும் கூப்பிடுறவங்க மட்டும் இல்ல, தந்தை விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையின் சித்தத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவங்க தான், தே ஆர் ஓன்லி ஹேவிங் எலிஜிபிள் டு என்டர் த ஹெவன். அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆண்டவரே ஆண்டவரையும் கூப்பிட்றவங்களாம், ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறவங்களாம், ஆண்டவர் நாமத்தை போது எல்லாரும் வந்துட முடியாது. அதோடு என்ன இருக்கணுமா, கடவுளுடைய திருவிழப்படி கடவுளுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் வாழணும். அப்போ அந்த சித்தத்தை வந்து நிறையா பார்க்கலாம். 300 கோடி இருக்குது. அந்த 3 சுருக்கமாக சொல்கிறேன். 1, மனம் திரும்பலுக்கேற்ற கனி. 2, ஒளியின் கனி. 3, ஆவியின் கனி. இந்த 3 கனியை யாரை கொடுக்குறாங்களோ அவங்க யாராக இருக்கிறாங்க, தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதல் கனி, மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இங்கே வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 3:8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, கொஞ்சம் டக்குன்னு. மைக்கிலனாலும் பரவாயில்ல, யாராவது எடுத்ததும் வாசிங்க மாட்டேங்கன்னு. நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். இதை வந்து புது மொழிபெயர்ப்பு, பழைய மொழிபெயர்ப்புல நீங்கள் மனம் திரும்பிகள் என்பதை உங்கள் கனிகளினால் வெளிப்படுத்துங்கள். இதுவரைக்கும் குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப குடிக்காம இருந்தா நான் மனம் திரும்பி கனி கொடுக்குறேன். இதுவரைக்கும் கெட்ட வார்த்தை பேசினேன், இப்ப நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கெட்ட வார்த்தையை தான் பேசுறேன் சொல்லிட்டு வேற வார்த்தையை பேசக்கூடாது. இதுவரைக்கும் நான் கெட்ட வார்த்தை பேசினேன், இப்ப தீய வார்த்தைகளை நான் பேசுவது இல்லை, அப்ப மனந்திருப்பலுக்கேற்ற கனிகளை நான் கொடுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். மனந்திருப்பனா அதுக்கு முன்னாடி என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமா, அந்த வாழ்க்கை இல்லாம கடவுள் விரும்புகிற வாழ்க்கையை யாரு வாழ்கிறார்களோ, வாழ்ந்து காண்பிக்கிறார்களோ, அவர்கள் மனந்திருப்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறார்கள். மனந்திருப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறதுல வெறும் பிரோஜனம் இல்லை, மனந்திருப்பிட்டேன்னு சொல்லி ஆராதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, மனந்திருப்பிட்டேன்னு சொல்லி சோத்திரப்படி சொல்ல, மனந்திருந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையில நீங்க காண்பிக்க வேண்டும். தீயோரின் அறிவுரை இப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரர் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பலாய் அதை தியானிக்கிற மனிதனே பேறு பெற்றவன் என்று சங்கீதம் திருப்பாடல் 1:1 வாசிக்கிறோம். பிரைஸ்லா. 2 கனி, ஒளியின் கனி. எபேசியர் 5:9 வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லு, ஒளியின் கனிகளாகிய உண்மை நன்மை நீதி. உண்மையை பற்றி பார்த்துட்டோம். வார்த்தை நன்மைன்னா நம்மளும் நன்மையை வாங்கிக்கணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்கணும், நன்மை செய்வர்களாக இருக்கணும். கடவுள் நமக்கு நன்மை செய்கிறா, நாமும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செஞ்சால் தான் நமக்கு வந்து உள்ளே போக முடியும், இல்லைன்னா இங்கே தான் இருக்கணும். நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அடுத்தது உண்மை நன்மை நீதி. நம்ம வாழ்க்கையில் என்ன வெளிப்படணும், நீதி வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவனாலே நீதி உடலாம். அதில் வந்து நீதியில் வந்து நம்ம தவறே கூடாது, நமக்குள்ளே எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்கணும், கடவுள் முன்பதாக நீதியாக இருக்கணும். நீதிமொழி பழமொழி 11:1 திருவசனம் வாசிக்கிறோம், கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது, கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது. சரி நிறையே அவருடைய திருவுளமா அவருக்கு ஜபத்துக்கு ஜப என்ன ஜபிக்கிறோமோ அது செயல். ஜபத்துக்கும் செயலுக்கும் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஜபம் ஒன்று, செயல் ஒன்று, வார்த்தை ஒன்று, வாழ்வு இருக்கக்கூடாது. ஜபமும் செயலும் வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருக்க வேண்டும். கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது. என்ன இடம் இருக்கோ அதுக்கு ஏற்ற பொருள் இருக்கணும். இந்த நீதியே கடவுள் விரும்புகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. உண்மை நன்மை நீதி என்னும் ஒளியின் கனிகளை நம்ம கொடுக்கணும். இது 2 கனி. 3 கனி தான் கலாத்தியர் 5:5. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம், ஆவிக்குரிய கனி அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், தன்னடக்கம், விசுவாசம், நன்னயம்.
ஒன்பது விதமான கனிகளை கொடுக்க வேண்டும். என்ன பிரதர் ஒன்பது கனி எப்படி பிரதர் கொடுக்கறது? ஒரு கனியை கொடுங்க, மற்ற கனியெல்லாம் கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். ப்ரைஸ் எல்லாம் என்ன பிரதர் கிளாஸில் ஒரே சத்தமாக இருக்கு, நீங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரியல கிளாஸை, அப்படியா அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் போய் ஒருத்தனை பிடிச்சி ஒரே இழுப்பு, ஒருத்தனை படான ஒரு இழுப்பு, அப்படியே கொய்ங்கன்னு ஒரு சவுண்டு, அதை பார்த்தனா ஐயோ நம்மளுக்கு தாண்டா நாளைக்கு உள்ளுன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது பேரும் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். ப்ரைஸ் எல்லாம். அப்போ மாதிரி அன்பு என்ற ஒரு கனியை கொடுங்க, மற்ற எல்லா கனியுமே கடவுள் கொடுக்க வைப்பார். ஹலிலுயா ஹலிலுயா. ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹலிலுயா ஹலிலுயா. மனம் திருமுதலுக்கேற்ற கனி, ஒளியின் கனி, ஆவியின் கனிகள், இந்த மூன்று விதமான கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவர்கள் மட்டுமல்ல, பாடுபவர்கள் மட்டுமல்ல, போற்றுவர்கள் மட்டுமல்ல, அதோடு மேன்மையாக இவர்கள் ஆண்டவரின் சித்தத்தை, கடவுளின் திருவுளத்தை இது பூமியில் செவ்வன செம்மையென செய்பவர்கள். ஹலிலுயா. இவங்க தான் எங்கே நுழைய முடியுமா? ஆயிரம் ஆண்டு அரசாட்சி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும், வாழ முடியும், இறைவனால் அவர்கள் ஆள முடியும். ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவது மத்தேயு நற்செய்தி 18:3. இரண்டாவது மத்தேயு நற்செய்தி 18:3 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 18:3 வாசிங்கம்மா. ஆ ஆ ஆ ப்ரைஸ் தி லார்ட். என்ன ஒரே வார்த்தை? நீங்கள் மனம் திரும்பி யார் மாதிரி மாறணும்? சின்ன பிள்ளைங்களை போல சிறு பிள்ளையாறணும். அதுக்குன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த இதில் சிறு பிள்ளை என்பது மாசற்ற ஒரு நிலை, மாசு மறுவற்ற தெரியாது அது என்னென்ன தீமன, அது மாதிரி மாசு மறுவற்ற ஒரு நிலை. அதை தான் இங்கே அவர் வலியுறுத்தி சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறு. அவங்க தான் எங்கே போவாங்கன்னா கடவுளுடைய அரசுக்குள்ள போவாங்க. அப்படி சின்ன பிள்ளைலாம் எப்படி இருக்கலாம்? ஒரே வார்த்தை, ரோமர் ரோமர் 19 ரோமர் 16:19-20 வாசிக்கிறப்ப கடைசியில் ரோமர் 16:19-20 நீங்கள் நன்மை செய்வதில் ஞானிகளாகவும் தீமை செய்வதில் பேதைகளாகவும். அவ்வளோதான், அதுதான் சிறு பிள்ளை. நன்மைனா நிறையா செஞ்சுட்டு இருப்பான், தீமைனா என்னன்னு தெரியாது. தீமைனா என்னன்னு தெரியாது. தீமை என்றால் என்னவென்று தெரியாதவர்களாயும் நன்மை என்றால் ஞானிகளாயும் வாழக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கடவுளுடைய பார்வையிலே சிறு பிள்ளைகள். மூன்றாவது மத்தேயு நற்செய்தி 18:4 வாசியுமா? மத்தேயு நற்செய்தி 18:4 வாசிங்க. ஆ சிறு பிள்ளையை போல மாறுறது மட்டுமல்ல, மூன்றாவது யாரெல்லாம் சிறு பிள்ளைகளைப் போல தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் விண்ணரசுக்குள் நுழைவார்கள். நமக்குள்ள மனத்தாழ்ச்சி வேண்டும். எரேமியா 9:9 எரேமியா 9:23 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பலவானன் தன் பலத்தை குறித்து, ஞானி தன் ஞானத்தை குறித்து, செல்வந்தன் தன் செல்வத்தை குறித்து மேன்மையை பாராட்டியிருப்பானாக. ஒன்று குருந்தியர் 1:30 வாசிப்பது போல மேன்மையை பாராட்டுவன் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள் மேன்மையை பாராட்டும். மமதை வரவேணா, மமதை பெருமிதம், ஆணவம், செருக்கு, அகந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ வேணால் அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், எது இருந்தாலும் இது கடவுள் கொடுத்தார் என்று சொல்லி கடவுளை மையப்படுத்துகின்ற பொழுது நாம் யாராய் மாறிவிடுகிறோம்? மனத்தாழ்ச்சியுடையவர்களாய் மாறுகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா லூக்காஸ் நற்செய்தி 14:14 11:11 வாசிக்கிறோம், தாழ்ந்தோரை கடவுள் உயர்த்துகிறார், உயர்த்துவோரை கடவுள் தாழ்த்துகிறார். ஒன்று பேதுரு 5:5 வாசிக்கிறோம், நீங்கள் மனத்தாழ்ச்சியை ஆடையென அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனத்தாழ்ச்சியை ஆடையென அணிந்து, தாழ்ச்சியே இல்லாமல் வீணா போனவங்களும் உண்டு, தாழ்ச்சியால் உயர்ந்தவங்களும் உண்டு. தாழ்ச்சியே இல்லாமல் வீணா போனவன் பிசாசு லூசிபர். ஏசியா 14 வாசிக்கிறோம்ல, தாழ்ச்சியே இல்லாத அப்படின்னால அவன் மேலேருந்து கீழே விழுந்து சமணா சார்ந்தாவன் பிசாசாக மாறினான். அது காரணம் தாழ்ச்சி இல்லை, அவனுக்குள் செருக்கு வந்தது. ஆனால் தாழ்ச்சிக்கே சிகரமாக இருந்தவங்க யார்னா அன்னை மரியாள். லூக்காஸ் நச்சிரி 1:38 கடவுளுடைய தாயாய் உயர்த்தப்பட்ட பிறகு இவங்களை எப்படி இருந்திருக்கணும்? ஆனால் என்ன செய்யல, அவங்கள் ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, ஆண்டவரே
நான் இதோ உமது அடிமை எதன்படி ஆகட்டும் உம்முடைய வார்த்தையின்படியாக வார்த்தைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கின எது இன்மை என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏன் விருப்பம் அல்ல உங்கள் வார்த்தை எதுவோ என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படியே கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கினேன் இவங்க அடிமையாக்கின வாசம் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2:7 அதனால் தன்னையே தாழ்த்தியே அடிமையின் தன்மையை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவையை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தினான் அம்மாட்ட இருந்த குணம் மகன்கிட்ட வருது பிரைஸ் அல்லாஹ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆக இரண்டாவது மனத்தாழ்ச்சி மனத்தாழ்ச்சி மூன்றாவது மனத்தாழ்ச்சி தான் எங்கே போக முடியும் என்ன சொல்ல அடுத்தது 21:7 வாசிங்க திருவழிபாடு 21:7 திருவசனம் திருவழிபாடு 21:7 வாசிங்கம்மா கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள் நன்றி ஆண்டவரே வெற்றி பெறுவர்கள் யாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா திருவழிப்பாடில் நிறைய இடங்களில் போட்டிருக்கோம் நீங்கள் திருவழிப்பாடு ஒவ்வொரு அதிகாரத்தை சொல்கிறத முடியல பார்க்குறப்ப வந்து அங்கே பார்த்தா வாழ்வு நூல் ரைட்டா ஜீவ புஸ்தகம் அதில் பேர் எழுதியிருக்கோம் அப்போ நம்மலாம் அங்கே இருக்குன்னாக்கா எங்கே எழுதணும் முதல்ல பேர் எங்கே எழுதணும் 27 இருக்கான்னு பாருங்கம்மா 21:27 இருக்கான்னு பாருங்கள் 21:27 திருவசனம் இருக்கான்னு பாருங்கள் அதை வாசிங்க ஆனால் எழுதப்பட்டவர்கள் இங்கே வாழ்கிறப்ப நம்ம வாழ்ந்த சித்தத்தின்படி வாழ்ந்துருக்கோமா மனத்தாழ்ச்சியை இருந்திருக்கோமா சிறு பிள்ளையை போல மாறி இருக்கோமா கருடைய சித்தத்தை செஞ்சுருக்கோமா பா செய்ய 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 டக்கு டக்குன்னு பேர் எழுதி அதை கன்ஃபார்ம் பண்ண அப்போ வாழ்வு நூலில் ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேரை எழுதப்பட்டிருக்கதோ அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும் பேர் இல்லாதவங்க நுழைய முடியும் இது கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பருக்கு நுழைய யார் நுழைய முடியாது யார் நுழைய முடியாது வாசியுங்கள் மத்தேயு நற்செய்தி 19:23-24 வாசிங்க மத்தேயு சீக்கிரம் வாசிங்க முடிச்சுக்கலாம் மத்தேயு நற்செய்தி 19:23-24 வாசிங்க 24 ஆ சொல்லுங்க அவங்க வாசிக்கிறாங்க அவன் வாசிக்கிறான் இருமா இருமா வாசிங்கம்மா மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் செல்வர் பணக்காரர் விண்ணரசுக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம் முடியாதுன்னு சொல்ல அவங்களே வரமாட்டாங்க அதை தான் அப்படி சொல்ற நல்லா கவனிச்சிங்க பணக்காரங்க நுழைய மாட்டாங்கன்னு சொல்ல அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் பணக்காரன் நீ வரமா பணக்காரன் நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல பணக்காரர்கள் நுழைவது ரொம்ப கஷ்டம் ஒரு பெல்ட்டு வாங்குறேன் சிஸ்டர் ஒரு பெல்ட் வாங்குறேன் அது சைஸே வந்து 22 தான் இருக்கு இவ்வளோ தான் போட முடியும் எனக்கு தொப்பை இவ்வளோ பெருசு வச்சுக்கிட்டு நான் பெல்ட் போட முடியும் அந்த பெல்ட்டை அது இது வரைக்கும் தான் வரும் அதே தான் பிரைஸ் அலோன் அப்போ தொப்பையை வளர்த்தது யார் காரணம் பெருந்தீனிக்காரனாக இருக்கிற வாசி நான் அது கவனம் செலுத்தாமல் தொப்பையை பெருக்கிக்கிட்டேன் அப்போ பெல்ட்டை போய் நான் குறை சொல்லலாமா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஆண்டவர் சொன்னார் பணக்காரர்கள் இன்னசுக்குள்ளே நுழைறது கஷ்டம் அவன் ஏன்னா அந்த மைண்டே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா 1 Timothy 6:10 வாசிக்கிறோம் பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேரா இருக்கிறது ஹலேலூயா ஒன்றுமே செய்யலை லூகாஸ் நச்சிதி 16 அவன் வந்து ஒன்றுமே செய்ய எந்த அவன் விபச்சாரம் செய்யலை கொலை செய்யலை கொலை செய்யலை களவு செய்யலை எதுவுமே செய்யலை தின்னா அந்த பணக்காரன் தின்னுக்கிட்டே இருந்தான் வாசல் இருக்கவனும் கவனிக்கலை பெருந்தினி காரணம் தான் பெருந்தீனி பாவம் அவர் பணக்காரன் அந்த வாசி பெருந்தினிக்கான மாறிட்டான் ஏழை மேலே இறக்கம் வைக்கலை லாசர் மேலே போயிட்டான் இவன் கீழே போயிட்டான் பிரைஸ் அலோன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க பணம் ஆசைக்கு அல்ல தேவைக்கு தான் பணம் தேவைக்கு கோடி கூட சம்பாதிக்கலாம் கடவுள் தப்பே சொல்ல மாட்டார் ஆனால் ஆசைக்குன்னு போகிறப்ப யாரை மறந்துடுவோம் கடவுளை மறந்துடுவோம் பொருள் ஆசை வந்து நமக்கு ஒரு சிலை வழிபாடு என்று கொலோசேயர் 3:5 வாசிக்கிறோம் பிரைஸ் தி லார்ட்
ஹalleluya ஹalleluya அப்ப யார் நுழைய முடியாதனாக்கா இந்த பணத்திலே பணமே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பணத்துக்குள்ளே வாழ்றாங்கள அவங்க எங்க போக முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அடுத்து மத்தேயு நற்செய்தி 23 ஆம் அதிகாரம் 13 வாசிங்க மத்தேயு 23 13 வாசிங்கமா பரிசேயரும் சதுசேயரும் பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞரும் ரெண்டு தப்பு செய்றாங்க இவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழையிறது இல்ல வரவனையும் நுழைய விடுறது இல்ல இந்த இந்த கேஸ் என்ன வராது மேல வராது அவ்வளவுதான் பிரைஸ் தி லார்ட் இன்னைக்கு இருக்காங்க நிறைய பரிசேயர் இருக்காங்க எல்லா சபையிலும் எல்லா திருச்சபையிலும் இருக்காங்க தாங்களும் வாழ மாட்டாங்க மத்தவங்களும் இவங்களும் நுழைய மாட்டாங்க மத்தவங்களும் அந்த அறிவுகளை அப்படியே அடைச்சு வச்சிருவாங்க இவனு தெரிஞ்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்மளே தள்ளி விட்டுருவாங்க பிரைஸ் தி லார்ட் அன்னை காணப்பட்ட பரிசுத்தம் அதான் வந்து ஒன்று வாசிமா ஒன்று கொரிந்தியர் 5:8 வாசிங்க ஒன்று கொரிந்தியர் 5:8 வாசிங்க ஒன்று கொரிந்தியர் 5:8 வாசிங்க சீக்கிரம் வாசிங்க ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும் தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோம் ஹல்லேலூயா புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு புளிப்பு மாவுன்னு யாரை சொல்றாருனாக்கா பதிசே சரிசேயர்களை பரிசேயர்களை மறைநுழைகளை புளிப்பு மாவு சொல்றாரு ஏன்னாங்க அவங்க எப்படிப்பட்ட புளிப்பு மாவு இருக்கிறாங்க உண்மை நேர்மை என்னும் புளிப்பு மாவா இல்ல அவங்க எப்படினாக்கா தீமை பரத்தமை என்னும் புளிப்பு மாவா இருக்கிறார்கள் தீமையின் பரத்தமை விபச்சாரம் என்னும் ஒரு ஒரு கேடான புத்தியை கொண்டிருக்கிற இந்த விதமான பரிசேயரோடு பரிசேயரோடு வரையிலோடு அறையினோடு சட்ட வழியோடு நீங்கள் எதையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் சொல்லுகிறேன் ஏன்னா கொஞ்சோண்டு ஈஸ்ட் கொஞ்சோண்டு புளிப்பு மாவு மாவு உழுசி புளிப்பாக்கிறோம் நன்மைனா பிரச்சனை இல்லை தீமைனா மாவு கெட்டு போயிடும் அதனால இவங்கெல்லாம் எங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி புளிப்பு மாவு தீமை பரத்தமை விபச்சாரம் எண்ணங்களை கொண்டு வைத்து தாங்களும் நுழையாதபடி மற்றும் நுழைய விடாதபடி தடுத்து கொண்டு ஆட்கொண்டு விதமான நபர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது அடுத்தது லூக்கா 9:62 வாசிங்க லூக்காஸ் நற்செய்தி 9:62 வாசிங்க இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார் ஹல்லேலூயா கரம் உயர்த்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாழ்னு வந்துட்டோம் மறுபடியும் என்ன செய்யக்கூட திரும்பி கலப்பையின் மீது கை வைத்த பிறகு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடவுளுடைய அரசுக்கு இறையாட்சிக்கு தகுதியற்றவன் லோத்து மனைவிய நினைச்சு பார்க்காதன்னு சொன்னார் போயிட்டே இருக்கப்ப லூக்காஸ் நச்சிதி 17:32 வாசிப்பது போல பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாய் மாறினான் உலகத்தை பின்னிட்டு நம்ம இங்கே வந்துட்டோமா அந்த வாழ்க்கையை விட்டு வந்துட்டோமா மறுபடியும் அந்த பின்னிட்டு பார்க்கக்கூடாது பார்த்தோம்னா எதை இழந்துருவோம் கலப்பையின் மீது கை வைத்த பிறகு திரும்பி பார்ப்பன் எவனும் கடவுளுடைய அரசுக்கு தகுதியற்றவன் ஹல்லேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் கடைசியாக பிரியமானவர்களே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த கடவுளுடைய அரசை இந்த விண்ணக அரசை இந்த பூமியில் இருக்கிறப்பே நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய பெயர்கள் புத்தகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் அதற்கு தான் இன்றைக்கி அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ஐந்தே வந்து காரியம் ஒன்று ஏற்கனவே பார்த்துட்டோம் மனம் திரும்ப வேண்டும் என்ன செய்யணும் மனம் திரும்பி கனி கொடுக்கணும் ஒன்று இரண்டாவது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும் ஒரு கேஸ் இப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசலாம் ஆ ரைட் ஓகே எஸ் ஆ ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உறவுகள் நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ள கூடாது மாறுபாடு உள்ள சந்ததினு யாரை சொல்கிறாரு விசுவாசம் இல்லாத சந்ததி தான் மாறுபாடு உள்ள சந்ததி மத்திய நிச்சதி 17:17 திருவசனம் வாசிக்கிறோம் விசுவாசமற்ற மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்லி திட்டுவார் அப்போ விசுவாசம் எங்கே இல்லையோ அது மாறுபாடு உள்ள சந்ததியாக இருக்கிறது அந்த சந்ததியை விட்டு நம்ம விலகி இருக்கணும் யார் வணங்கா கழுத்தாக இருக்கிறாங்களோ அவங்க யாராக இருக்கிறாங்க அவங்களும் மாறுபாடு உள்ள சந்ததியாக இருக்கிறாங்க நீ மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்லி திருத்துதர் பணி
திருத்துதர் பணி அப்போஸ்தலர் பணி இரண்டாம் அதிகாரம் 40ல சொல்வார் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் யாரு மாறுபாடு உள்ள சந்ததி மத்தேயு 17:17 பிரகாரம் விசுவாசமற்றவர்கள் மாறுபாடு உள்ள சந்ததி யார் மாறுபாடு உள்ள சந்ததி இதயத்தில் விருத்த சேதனம் பாவத்தையே அறிக்கை செய்யாம மனம் திரும்பாம வாழ்றாங்கல்ல இதயத்தை கிழிக்காம இதயத்தை வந்து அவர் பரிசுத்தமான இதயமா மாற்றிக்கொள்ளாம இருக்காங்கள அவங்களாம் யாரா இருக்காங்க மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்காங்க இதுல எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம்ல கல்லான இதயம் எடுக்கப்படாமல் கல்லான இதயிக்கப்பட்டு கனிவான இதயம் வைக்கப்படணும் அப்படி நடக்கலன்னா அது மாறுபாடு உள்ள சந்ததி யோவேல் யோவேல் 2:13-14 வாசிக்கப்பது போல உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் ரோமர் 2:29 வாசிப்பது போல ரோமர் 2:29 வாசிப்பது போல நீங்கள் ஆவியானவர் அருளியபடி இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா லூக்காஸ் 14:35 வாசிப்பது போல கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் ஆண்டவர் வார்த்தை யார் கேட்கலையோ கேட்காம மறுதளிக்கிறாங்களோ அவங்க மாறுபாடு உள்ள சந்ததி இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது அப்ப என்ன செய்யக்கூடாது நம்ம அப்படிலாம் இருக்க நாம் மனம் திரும்ப வேண்டும் இப்படி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நம்ம விலகணும் மூன்றாவது பரிசுத்தாவிக்கு எதிராக நம்ம கலகம் செய்யக்கூடாது பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம் நம்ம செய்யக்கூடாது மத்தேயு நற்செய்தி 12:32 வாசிக்கிறோம் மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும் பரிசுத்தாவிக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படாது பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம் என்னன்னா ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறோம் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அந்த நபர் பரத்தமையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டால் அங்கு அவர்கள் பரிசுத்தாவிக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடைசியாக நாம் வந்து இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நம்ம யாரா இருக்கணும் சீடர்களாக இருக்கணும் என்ன இருக்கணும் சீடர்களாக அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஃபஸ்ட்டு காரியம் என்னன்னாக்கா மத்தேயு நற்செய்தி நினைக்கிறேன் Praise the Lord. Hallelujah. 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 யோவான் நற்செய்தி 15 யோவான் நற்செய்தி 15:8 சொல்லுவாரு மிகுந்த கனி கொடுத்து எனக்கு சீடனாக இருப்பதே எனக்கு விருப்பம் அப்போ நிறைய கனி கொடுக்குறப்ப என்னவாயிரம் நம்ம சீடனாக மாறிடுறோம் யோவான் நற்செய்தி 13:35 நான் உங்களை அன்பு கொடுத்தது போல நீங்கள் ஒருவர்கள் அன்பு கூறுங்கள் அன்பு கூறுகின்ற போது நாம் சீடனாய் மாறிவிடுகிறோம் லூக்காஸ் நற்செய்தி 9:23 லூக்காஸ் நற்செய்தி 9:23 என்ன வாசிக்கிறோம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை வந்து அவனுக்கு சீடனாக இருப்பான்னு சொல்கிறார் இது சீடனாக செல்லுங்கன்னு சொல்கிறாரு சீடனாக இருப்பான்னு சொல்கிறது எங்கே சொல்வார்னாக்கா லூக்காவில் சொல்லுவார் 14:27-26 நீங்கள் வந்து மனைவி மக்கள் சொத்து சுகம் இதெல்லாம் விட்டு என் பின்னாடி வா அப்படி வந்தால் சீடனாக இருப்ப சும்மா மட்டும் வராத உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா இதையெல்லாம் செய்தால் நாம் சீடனாக மாறுகிறோம் இந்த சீடத்துவ மனோபாவம் உங்களுக்குள்ளும் எனக்கு சொன்னால் நாம் யாரை சொந்தமாக்கிறோம் கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம்